We make peace a symbol of ours. In the name of peace, we gather here now. Oh Lord, please make these days of ours on this earth filled with peace. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்று நம்ம சென்ற வாரம் பேசிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றின் தொடர்ச்சியாக இரண்டாவது வாரம் நம்ம பேசிக்கொண்டிருக்கின்றோம். சென்ற வாரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் வந்து தான் இறை தூதர் என்று சொன்னதையும் அதற்காக ஃபிரௌன் எப்படியெல்லாம் மறுத்தான் என்பதை சூரா ஷுஆரா சில வசனங்களை பார்த்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, ஃபிரௌன் சொல்கிறாங்க, நான் அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் நாங்கள் இறைவனுடைய தூதர்களாக வந்திருக்கின்றோம், எங்களோடு மனு இஸ்ரவேல் மக்களை நீ அனுப்பி வைப்பாயாக அப்படின்னு ரெண்டு செய்தியை சொல்கிறாங்க. உடனே ஃபிரௌன் என்ன சொல்கிறாங்க, எமோஷனலான விஷயத்த சொல்கிறாங்க, என்ன நீ சின்ன பிள்ளையிலேருந்தே உன்னை நான் வளர்த்த ஒரு ஞாபகம் இல்லையா, இவ்வளோ வருஷம் எங்களோட நீ தங்கியிருக்கிறப்ப அதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் பேசுறீங்களே, அதே மாதிரி நான் மட்டும் ஒரு வேலை ஒன்று செஞ்சு எனக்கு எதை சொல்லிக்கிட்டேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த எகிப்தை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொலை குற்றம் இருக்குது மூசா அலைஹிஸ்ஸலாம் மேலே, அந்த கொலை குற்றத்துக்காக அவர்களுக்கு இன்னும் தண்டனை கொடுக்கப்படவில்லை, அப்போ அதை சொல்லி காட்ட நீ ஒரு வேலை ஒன்று செஞ்சுக்கிறேன், அதையும் மறந்துட்டீங்களா, நீங்கள் உண்மையிலே நன்றி கேட்டவர் அப்படிங்கிற மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட சொன்னார். உடனே அதுக்கு அவன் என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப ரெண்டையும் சொல்கிறாங்க, நீ வந்து எனக்கு அந்த அருள்படை செஞ்ச கரெக்டு தான், ஆனால் அதுக்காக என்ன செய்யக்கூடாது மனு இஸ்ரவேல் மக்களை, அதுக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு வேலை நீ சொல்லியே அதை நான் செய்யும்போது தவறான வழியில் இருந்தேன், பயந்து போய் நான் ஊரை வெளியே போனேன், அல்லாஹ் என்னை நேர் வழி காட்டி நேரான வழியை கொடுத்து என்னை தூதர் அனுப்பிட்டான், பழைய படி தூதர் மேட்டர் வந்துட்டாங்க. அவன் வந்து எமோஷனலாக மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல வந்த செய்தியை விட்டுட்டு வேற ஒரு செய்தியின் பக்கமாக அவரை திசையை திருப்புகிறான். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, தான் இறை தூதர் என்ற செய்தியை மீண்டும் நிரூபணம் செய்கிறாங்க, தான் இறை தூதர் என்ற செய்திக்கு மீண்டும் வருகிறார். அதே போல் எனக்கு தனிப்பட்ட முறையில் நீ நிறைய கிருபையெல்லாம் செஞ்சுருக்கிற, என்னை வளர்த்துருக்கிற எல்லாம் செய்கிறான், ஆனால் நீ என்ன பண்ண இதுக்காக மனிதரை மக்களை வந்து அடிமைப்படுத்திட்டு இருப்பது பொருத்தமில்லை, ஆகவே அவங்கள வந்து அடிமைப்படுத்துறது சரியில்லை அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்று ரப்புல் ஆலமீன் யார் அப்படின்னு கேட்குறான். அப்போ இறைவனை பற்றி உள்ள சில வர்ணனைகளை சொல்கிறார். அப்படி சொல்லிக்கிட்டே வரும்பொழுது ஃபிரௌன் என்ன செய்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை இவர் வந்து பைத்தியக்காரராக இருக்கிறார் அப்படின்னு ஒரு அக்யூசேஷன் ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறான். அதுக்கு பிறகு இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய குற்றச்சாட்டை பற்றி கவலைப்படாமல் தொடர்ச்சியார் அப்துல் ஆலமின் யார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்து அவர் என்ன சொல்லி காட்டுகிறார், நீங்கள் என்னை தவிர வேறு கடவுளை எடுத்துக்கொண்டால் உங்களை நான் சிறைப்படுத்தி விடுவேன், உங்களை சிறையில் வச்சிருவேன் அப்படின்னு மிரட்டான். அப்போ வளமையாக என்ன ஒரு நேர்மையான விஷயத்தை சொல்ல வந்தால் என்னென்ன குற்றச்சாட்டு வரும், ஒன்று எமோஷனலான முறையில் திசை திருப்ப முயற்சி செய்வார்கள், இல்லாட்டி அவனை பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க மிரட்டுவாங்க, இதெல்லாம் நடக்குது. இதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க அவங்கள்ட்ட, கால அவ்வளோ ஜித்துக்க விஷயம் முடியும், ஒரு அத்தாட்சி தெளிவான ஒரு அத்தாட்சியை நான் உங்களிடம் கொண்டு வந்தாருமா அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. இருக்கக்கூடிய அத்தாட்சியை நீ கொண்டு வா அப்படின்னு யார் சொல்கிறா, யார் சொல்கிறா, ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, ஃபிரௌனுடைய சபையில், ஃபிரௌனுடைய சபைன்னு சொன்னால் எப்படி இருக்கும், யார் தான் இருப்பாங்க, ஃபிரௌன் இருப்பான்,
அவருடைய அமைச்சர்கள் படை புடை சூழ அவருடைய அமைச்சர்கள் அந்த மந்திரிமார்கள் அதே போல படை தளபதிகள் அதுக்குற காவலாளிகள் பேரை வச்சு விசிறக்கூடிய மக்கள் வேலையாட்கள் இப்படி பெரிய குண்டவேல் அப்படித்தானே இருக்கும் அவருடைய படை அவருடைய அவை அந்த அவையில எல்லாத்துக்கு முன்னாடி இவங்க என்ன செய்யறாங்க ஃபல்கா அசாஹு தன் கையில் இருக்கக்கூடிய அந்த தடியை அசாவை போடுகிறார்கள் இப்படி எல்லாம் ஒரு மாதிரியான கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு இப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன நடந்திருக்கோ ஒரு சில மக்களாவது என்ன செஞ்சிருப்பாங்க இதை பார்த்து என்னடா மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்ம கூட தான் இருந்தாரு சாதாரணமா இருந்தாரு மத்த திரும்பி பெரிய அத்தாட்சி கொண்டு வராரு அப்படின்னு என்ன செய்யலாம் சில பேர் மைண்ட்ல ஒருவேளை மூசா சொல்றது கரெக்டோ அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு நினைக்க தோணுமா இல்லையா இப்படி ஒரு சூழல் இருக்கும் போது ஃபிரௌன் என்ன செய்யறான் மலஇ ஹவுலஹு அவனோடு சுத்தி இருக்கக்கூடிய அவனது மலம் மலம் அவையோர்கள் அவையில் நிரம்பக்கூடியவர்கள் மலையானது நிரப்புறதுன்னு அர்த்தம் மில் என்ன மலையானதுல எல்லாம் கூட்டமா இருக்குது இங்க மலகான்னு அவையும் நிரப்பக்கூடியவர்கள் அவையோர் அந்த தகுதி வாங்க அவங்கள்ட்ட சொல்லி காட்டுற இவர்கள் அலீம் ரொம்ப விவரமான சூரிய காரணங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறான் கொண்டு வரக்கூடிய அந்த அத்தாட்சி இது சூரியம் என்று சொல்லிக்கிட்டான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இன்றைய கதையில மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றுல நிறைய சூனிய சம்பந்தமான விஷயம் வரப்போகுது எல்லாம் குரான்ல தான் சொல்லக்கூடிய முதல்ல ஒரு மேட்டர் என்னன்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து காட்டக்கூடிய அத்தாட்சி ஃபிரௌன் எப்படி அதை அட்ரஸ் பண்றான் அதை எப்படி அணுகிறான் இது மூசா கொண்டு வந்திருக்கிறது என்னது அலைஹிஸ்ஸலாம் சூனியம் சூனியம்ல சாதாரண சூனியம் இல்ல ரொம்ப விவரமான சூனியக்கார பாய் அப்படின்னு ஃபிரௌன் என்ன செய்யறான் முதல்ல ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறேன் நீங்க நல்லா பாருங்க திருக்குறளை சரளமா ஃபுல்லா படிச்சு பார்த்தாலும் எல்லா நபிமார்களை பொறுத்த வரைக்கும் நபிமார்கள் அத்தாட்சிகளை கொண்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு எதிர் சைடுல உள்ளவங்க எப்படி குறை சொல்லுவாங்க இது சூனியம் தான் சொல்லுவாங்க ஏன் சூனியம்னு சொல்றாங்க வேற எந்த விளக்கமும் சொல்ல முடியும் நியாயமான முறையில யோசிச்சா அது ஹக்கு என்பதை வழங்கிக் கொள்ளலாம் அப்ப ஹக்க மறுக்கணும்னா என்ன சொல்லணும் சூனியம் அதே போல முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் நபித்துவத்தை கொண்டு வருகின்ற பொழுது நபித்துவத்தை மறுத்தவர்கள் ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க இவரை சூனியக்காரர் அப்படின்னு குறை சொன்னார்கள் அதே போல இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ் பத்தி முன்னறிவிப்பு செய்கிறாங்க அப்ப அந்த முன்னறிவிப்பு என்ன சொல்லப்படுதுன்னா ரசூலுல்லாஹ் பிறகு வருகின்ற பொழுது அத்தாட்சி கொண்டு வருவார் அப்ப மக்கள் சொல்லுவார்கள் இது சூனியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எப்ப அத்தாட்சி கொண்டு வந்தாலும் இறைவனம் இருந்து ஒரு எவிடன்ஸ் அதாவது இறைவனுடைய அந்த அத்தாட்சி ஆயாத்துகள் கொண்டு வரப்படுகின்ற பொழுது அதை மறுக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்க இது சூனியம் என்று சொல்லுவார்கள் இப்படி சொல்லிதான் மக்களை திசை திருப்பி வரலாறு ரீதியாக வந்திருக்கிறார்கள் அதே ஸ்டைல்ல ஃபிரௌன் என்ன சொல்றான் புத்திசாலியான சூனியக்காரர்கள் அப்படின்னு சொல்லி காட்டுங்க அதுக்கப்புறம் ஃபிரௌன் எப்படி பேசுறா பாருங்க யுரீது அய் யுஃரிஜக்கும் மின் அருதிக்கும் பிஸ்ஹிரிஹி ஃபமாதா தஅமுரூன் இவர்கள் யுரீது அவர்கள் நாடுகிறார்கள் இவர் நாடுகிறார் யாரு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா யுரீது அய் யுஃரிஜக்கும் மின் அருதிக்கும் உங்களை உங்களது பூமியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று நாடுகிறார்கள் இது யார் பேசுறது இப்போ ஃபிரௌன் பேசுறான் யார்கிட்ட பேசுறான் அவருடைய மக்கள்கிட்ட என்ன பாருங்கப்பா இவர் அவருடைய சூனியத்தை வச்சு யுரீதும் மின் அருதிக்கும் பிசுகிரிகி தனது சூனியத்தை வைத்து உங்களை உங்களது பூமியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இப்ப யாருடைய பூமின்னு சொல்றான் ஃபிரௌன் நல்ல கவனிங்க யாருடைய பூமின்னு சொல்றான் உங்க பப்ளிக் சொல்றான் ஏன் உங்க பூமியில இருந்து உங்களை விரட்டுறான் இப்படி ஃபிரௌன் சொல்லுவானா ஃபிரௌன் உடம்பு என்ன சொல்லுவான் எல்லாம் ஏன் பூமி ஏன் கண்ட்ரோல தான் மிஸ்ரே இருக்குது மிஸ்ல என்னை தவிர எவ்வளவு அச்சு சொல்லுவானே எவ்வளவு ஒருத்த மிஸ்ரு எனக்கு நினைச்சுவான் ஃபிரௌனே பிடிச்ச உள்ள அரெஸ்ட் பண்ணி வச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவான் அவன்கிட்ட வந்து உங்க பூமியில் எப்போ சொல்லுவானா ஃபிரௌனு வாய்ப்பே கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல எப்படி சொல்றான்
இதுக்கு முன்னாடி திருக்குறள்ல உள்ள வசனங்கள் மத்தபடி நம்ம ஃபிரோனை பார்க்கறோம். அவன் சொல்றான் அந்த நைல் நதி ஓடிட்டீங்களா அதை பத்தி என்ன சொல்றான், ஏன் கண்ட்ரோல்ல நமது கட்டுப்பாட்டில் நைல் என்னுடைய பெர்மிஷன் ஓடிட்டு இந்த ஏரியாவே நான் தான் தனிப்பட்ட ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன், இது என்னுடைய பிரதேசம். அப்படி தனிப்பட்ட தனிப்பெரும் சொந்தக்காரனாக வேற யாருக்கும் உரிமை கொடுக்காம இருக்கக்கூடியவன் இந்த இடத்துல அவனுக்கு பிரச்சனை வரும்போது என்ன செய்யறான், மக்கள் நம்மளை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுனால ஏன் உங்களை எல்லாம் பாருங்க உங்க பூமியில இருந்து வெளியேற்ற ட்ரை பண்றாரு. அப்படி என்ன செய்யறான், மக்களை தன்னுடைய சார்பில் சேர்த்து வைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறான். அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட கேட்கிறான், நீங்க என்ன எனக்கு தாமுருனா என்ன கட்டளை எடுக்கிறீர்கள், அதாவது என்ன அட்வைஸ் பண்றீங்க, என்னப்பா செய்யலாம் சொல்லுங்கப்பா அப்படின்னு யார்ட்ட ஐடியா கேட்கிறான், பப்ளிக் ஐடியா கேட்கிறான். அவன் அவன் நிலைமை என்ன அவனுக்கு தெரிஞ்சு இவர் காட்டக்கூடிய அத்தாட்சி சாதாரண அத்தாட்சி இல்லை, சும்மா சிம்பிளா தட்டி விட முடியாது, மக்கள் திசை மாதிரி போயிடக்கூடாது. அப்ப என்ன செய்வோம், பப்ளிக்கெல்லாம் நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிறோம், ஏன் உங்களை உங்க பூமியில திறந்த போறப்பா இந்த மாதிரி முறையில ஃபிரோட்டு செய்யறான், அவங்கள பேசுகிறான்னு பார்த்து. அப்ப அந்த மக்கள் ஐடியா சொல்றாங்க, கால அருஜி அசாவும் அவங்களுக்கு டைம் கொடுங்க, அவருக்கும் அவருடைய சகோதரனுக்கும் டைம் கொடுப்போம், அவங்க பெர்மிஷன் டைம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் என்ன செய்வோம், திரட்டக்கூடிய மக்களை அனுப்பலாம். திரட்டுறதுன்னா யாரை திரட்டுறது, தூக்க அவர்கள் உங்களிடம் கொண்டு வருவார்கள், உனக்கு கொண்டு வருவார்கள். யார விகுல்லி சஹாரின் அலி, அதாவது சூரியத்தில் ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்கல்ல த டாப் நாட்ச் சூரியக்காரன் ஹையஸ்ட் குவாலிஃபைடு, சூரியத்தில் பிஹெச்டி பண்ணியிருப்போம்ல அந்த காலத்தில், ஏன்னா சூரியத்தில் பிஹெச்டி எப்போ தான் பண்ணியிருக்கணும், இப்போமெல்லாம் சூரியன் மக்களுக்கு தெரியல, சும்மா எல்கேஜி யூகேஜியில் தான் சூரியக்காரன் இருப்பா இருந்தாலும், ஆனால் அப்போ தான் பிஹெச்டி பண்ணியிருப்பாங்க இப்போ யூதர்களுடைய அந்த காலத்தில். அப்போ அந்த ஹை குவாலிட்டி ஆட்களை கூப்பிட்டு வரப்பா கூட்டிகிட்டு வருவார்கள் என்று சொல்கிறார். ஃபஜுமிய சஹரத்து லி மீகாத் யௌமி மஅலூம், ஒரு குறிப்பிட்ட நாளிலே எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்ட அந்த நாளிலே அந்த சூனியக்காரர் அனைவரும் ஒன்றாக சேர்க்கப்படுகிறார்கள். வக்கீல லின்னாசி ஹல்லந்தும் முஜிதம் யவுன், மக்களிடம் சொல்லப்படுகிறது நீங்கள் எல்லாம் அன்றைக்கு வந்துருக்கீங்கல்ல, இன்னைக்கு பெரிய ஷோ நடக்க போகுது, பெரிய போட்டி. அதாவது என்ன சொல்லுவோம், இப்போ எதனால போட்டி தான் நடக்குது, அப்போ அங்கே வந்து போட்டி யாருக்கு, ரசூ நபிக்கும் நபியுடைய எதிரிகளுக்கும் போட்டி நடக்குது. போட்டி எப்படி, இவர் செய்கிற மாதிரி அவன் சூரியத்தை செய்கிறான்னு சொல்லி வரான், அதான் போட்டி. இதை இன்னொரு இடத்துல நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த அல்லனா நத்தபியு சஹரத்தை இன்கானு ஹுமுல் ஹாலிபீன், சூனியக்காரர்கள் ஜெயிச்சான்னு சொன்னால் நம்ம ஒருவேளைக்கு சூனியக்காரர்களை பின்பற்ற மாதிரி வந்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் பேசிக்கிறாங்க. ஃபலம்மா ஜா அஸ்ஸஹரது காலு லி ஃபிரௌன், சூனியக்காரர்கள் வந்தவுடனே ஃபிரௌன்ட்ட பேசுகிறாங்க, சூனியக்காரர் கேட்குறாங்க ஃபிரௌன்ட்ட, இன்னலனா எங்களுக்கு உண்டா, நாங்க வெற்றியாளர்களா ஆனா எங்களுக்கு கூலி உண்டு இல்லை அப்படின்னு கேட்கறாங்க. நான் வளமையா நீங்க பிறவன் கேட்க முடியுமா, இப்ப சூரியக்காரன் சும்மா வர பிறவன் பாப்பா நீ செய்யல ஓகே சார் அப்படிதான் செய்யணும், அவன்கிட்ட போய் சரி நான் செஞ்சா என்ன தருவேன், செஞ்சா என்ன தருவியா தலை கட்டுல அவனுக்கு அப்படின்னு சொல்லிடணும். இப்ப இங்க என்ன நடக்குது, சூரியக்காரன் எங்களுக்கு கூலி உண்டு இல்லை, பிறவன் என்ன சொல்லிடணும், என்னட்டையா நீ கூலி கட்ட, நீ கூலி கட்ட உடனே கலந்து கட்டான்னு சொல்லி சொல்லிருக்கலாம்ல, ஆனால் ஃபிரோன் எப்படி சொல்லல, ஏன் சொல்லல, ஏன்னா இப்போ சூனியக்காரர் அவனுக்கு தேவை, சூனியக்காரர் இல்லைன்னு யாரை வச்சு போட்டி போடுது, இது சூனியக்காரனுக்கு தெரியுது. அப்படி அவன் பார்த்தா இப்போ ஃபிரோன் நம்ம கேட்கலாம், டிமாண்ட் வைக்கிறது நல்ல வசதியான சமயம், நம்ம அப்படிதான் ஜாப்ல வேலை செய்வோம் பார்ப்போம், இப்போ நம்மளை விட்டால் வேலை யாரும் இல்லை, அப்போ இந்த சமயத்தில் போய் கொஞ்சம் இன்க்ரீஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா அப்போ நான் ஊருக்கு சரி போன சொல்லி சொல்லட்டுமே சொல்ல மாட்டான், அவன் பார்ப்பா இவ்வளோ போனதுன்னா நீங்கள் அடுத்த விசா எடுத்து ஆளை கொண்டு பெரிய விஷயம் அப்படின்னு இருக்கும். இதே உங்கள் கேட்டகரியிலே ஒரு பத்து பேர் தான் இல்லைங்க, நீங்கள் போய் நான் இதை இன்க்ரீஸ் சரியா இல்லையா முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அனுப்பாயிடும், ஏன்னா அவன் எப்படா இவனை அனுப்பலான்னு பார்த்துருக்கோம், புரியுதா உங்களுக்கு, இந்த இடத்துல பண்ண முடியாது. அப்போ இவனுக்கே தெரியுது ஃபிரௌனுக்கு இந்த இடத்துல என்ன இல்லை, ஃபுல் கண்ட்ரோல் இல்லை. அப்போ துணிச்சலாக கேட்குறாங்க, இன்னொரு வசனத்தில் வந்து எங்களுக்கு கூலி தரணும் அப்படின்னு கேட்குற மாதிரியே வசனம் வருது, இந்த இடத்துல எங்களுக்கு கூலி உண்டல்லவா அப்படின்னு கேட்குறாங்க, இன்னொரு இடத்துல எங்களுக்கு கண்டோட கூலி தரணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வசனத்தை இன்னொரு இடத்துல பார்க்குறாங்க. அப்போ ஃபிரோன் சொல்கிறான், கோபம்லாம் பண்ணல, கன்ஃபார்ம் காரணம் உண்டு கூலி, இன்னக்கும் இதன் தமிழன் முக்கரபின், அப்படி நீங்கள் நடந்துச்சுன்னு சொன்னால் மீனிங் நீங்கள் அப்படி ஜெயிச்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்மளோட ரொம்ப க்ளோஸ் ஆகிருக்கு, அப்படின்னா என்னது நம்ம மினிஸ்ட்ரியில் நம்ம இப்போ எலெக்ஷனில் நம்ம இதில் போடுவாங்க இல்லை, இந்த கூட்டணி வைப்போம்ல, கூட்டணி வச்சாலே மினிஸ்ட்ரி பெருசாகிடும், அவனுக்கு இவனுக்கு போனவனுக்கெல்லாம் மினிஸ்ட்ரி கொடுக்கணும், அது மாதிரி இங்கே என்ன செய்யறா ஃபிரோனு, நீங்கள் நம்ம நெருக்கமான ஆளாக இருக்குது, எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் போஸ்ட் கொடுத்து சூனியன் டிபார்ட்மெண்ட் ஒன்று வச்சு அதில் பல போஸ்ட் கொடுப்போம் அப்படிங்கிற நம்ம நெருக்கமாயிருவீங்க அப்படின்னு ஃபிரோன் சொல்லுவாங்க. அப்போ இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க,
காலலகு மூசா அவங்க அந்த போட்டி நடக்கிற நேரம் மூசாட்ட போறாங்க அல்கு மா அன்து முல்கூன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறார் காலலகு மூசா அல்கு மா அன்து முல்கூன் நீ என்ன போடணுமோ என்ன கொண்டு வந்தீங்களோ அதை போடுங்கப்பா அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க சொன்ன உடனே அவங்க என்ன செய்றாங்க ஃபல்கௌ ஹிபாலஹும் வ அஸ்யஹும் வ காலு பி இஸ்ஸத் ஃபிரௌன் இன்னா லநஹ்னுல் காலிபூன் அவர்கள் போட்டார்கள் ஹிபாலஹும் ஹப்லுனா என்னது ஹப்லு ஹப்லு என்னது கயிறு ஹிபாலஹும்னா ஹிபால்னா கயிறுகள் ஹிபாலஹும்னா அவர்களுடைய கயிறு ஈஸி தானே இது ஹிபாலஹும் வ அஸ்யஹும் அஸானா தடி அசாவுடைய பண்மை இசையகும் அவர்களுடைய தடிகளையும் போட்டார்கள் அப்ப போட்டது கயிறுகளும் தடிகளும் என்பது கன்ஃபார்ம் அவங்க சொல்றாங்க காலு ஃபபி இஸ்ஸதி ஃபிரௌன் ஃபிரௌனுடைய இஸ்ஸத்து மீது சத்தியமாக இன்னால ரசூல் காலி பண்ணி நிச்சயமாக தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க இது வரைக்கும் வந்து ஒரு ஸ்டோரி நிக்கு எடுத்து நீங்க போனீங்கன்னு சொன்னா சூரா தாகால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே ஸ்டோரியை இதனுடைய இன்னொரு போர்ஷன் அல்லாஹ் சொல்லி காட்டுவோம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் நம்முடைய அத்தாட்சிகளை நம்ம என்ன காட்டினோம் அத்தாட்சிகளை காட்டினோம் அவன் அதை பொய்ப்பித்து புறக்கணித்தான் அதை கண்டுகொள்ளவில்லை கால அஜித்தனா நீ துகுரிஜனா மின் அருதினா விசிஹரிகையா மூசா நீ எதுக்கு இங்க வந்திருக்கடி உன்னுடைய சிகரை கொண்டு எங்களை எங்க பூமியிலிருந்து வெளியேற்றுறது நீ வந்தியா நீ அப்படின்னு கேட்கலாம் இந்த இடத்துல ஃபல நக்தி என்னக்க விசிஹரி மித்ரிஹி ஃபஜ அல் பைனனா ஓ பைனக்க மௌஹிதா ஃபிரோன் இந்த இடத்துல சொல்றான் நீ வந்து உன்னுடைய சிகரை காட்டி இந்த பூமியிலிருந்து எங்களை நீ வெளியேற்றி நினைக்கிறே நீ நாங்க எப்படி விட்டாலும் தெரியும்ல ஃபல நக்தி என்னக்க விசிஹரி மித்ரிஹி ஃபல நக்தி என்னக்க நாங்களும் கொண்டு வருவோம் உன்னட்டு நானும் கொண்டு வர முடியும் விசிஹரின் மித்ரி நீ என்ன கொண்டு வந்திய சேம் லெவலுக்கு நாங்களும் கொண்டு வரோம் இது பெரிய என்ன சிகர் இதே மாதிரி ஹை லெவலில் இதை விட பெரிய லெவலில் என்ன செய்ய முடியும் இதுக்கு ஈக்குவலண்ட சிகர் பண்ணதுக்கு நம்மளுடைய ஆகும் இருக்கிறாங்க இதுக்கு ஈக்குவலண்டான சிகரை நம்மளும் கொண்டு வரும் ஃபஜால் பைனனா ஓ பைனக்க மௌஹிதா உனக்கு நமக்கு இடையில ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஒரு போட்டிக்கு ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுவோம் அந்த டைமில் இதுக்கு ஈக்குவல் சிகர் நான் கொண்டு வரேன் அப்படின்னு யார் சொல்கிறா இப்போ ஃபிரோன் சொல்கிறா மூசா அலைஹிஸ்ஸலாம் லா நுஸ்லிஃபுஹு நஹ்னு வல அந்த மக்கானன் சுவா நாமளும் இந்த வாக்குறுதியிலிருந்து பின்வாங்க கூடாது நீயும் பின்வாங்க கூடாது கொடுத்த வாக்குறுதிப்படி கன்ஃபார்ம் என்ன செய்யணும் இந்த போட்டினால வந்துடும் எங்க ஒரு மக்கானன் சுவா ஒரு சமமான ஒரு பகுதிக்கு ஒரு சமத்துவமான பகுதிக்கு அல்லது ரெண்டு பேருக்கு ஈக்குவலண்டா உள்ள ஒரு பகுதிக்கு வந்துடுவோம் அப்படின்னு யார் சொல்றா ஃபிரோன் சொல்லியிருக்காங்க அப்ப கால மோஹிதுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க கால மோஹிதுக்கும் அப்படின்னா மோஹித் எப்படி வச்சுக்கிடுவோம் அப்பாயின்மெண்ட் யௌமு ஜீனா அந்த அழகான நாள் இந்த இடத்த யோமு ஜீனான்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன பப்ளிக்காக ஒரு பப்ளிக் ஹாலிடே இருக்கும்ல ஏதோ ஒரு நாள் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க நேஷனல் டே ஏதோ ஒரு ஹாலிடே இப்படி ஒரு பொதுவான நாளில் மக்கள்லாம் எப்படி லீவு ஜாலுக்கு போக தேவையில்லை அப்படி ஒரு டைமில் எல்லாரும் வரக்கூடிய மாதிரி ஒரு நாளில் மக்கள் வந்து அனைவரும் பார்க்கக்கூடிய மாதிரி வச்சுக்கிடுவோம் அப்போ யோமு ஜீனா அந்த நாள் அப்பாயின்மெண்ட் வச்சுக்கிடுவோம் அதுக்கு மட்டும் இல்லாமல் வாயுஷரன்னாசு துஹா அந்த நாளில் மக்கள்லாம் காலை அந்த துகான்னு சொன்னால் அந்த மார்னிங் டைம் அதாவது காலை பொழுது முடிஞ்சு அதை பகல் ஸ்டார்டிங் பண்ணக்கூடிய டைம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு டைம் நல்ல வசதியான ப்ரைம் டைம் ப்ரைம் டைம் ஆடியன்ஸ் வர அந்த காலத்தில் ப்ரைம் டைம் அதானே நைட்டுன்னா நைட் தெரியாது இப்போ ப்ரைம் டைம் எது டெலிவிஷனுக்கு நைட் 9 மணிலேருந்து அல்லது நைட் 8 மணி 9 மணி தான் ப்ரைம் டைம் அந்த காலத்தில் ப்ரைம் டைம் எது இந்த காலை 8 மணி 9 மணி தான் ப்ரைம் டைம் அப்போ ப்ரைம் டைமில் ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு எதுக்கு இதான் போட்டிக்கு அந்த ஜீனா யோமு ஜீனா அதான் மேக்ஸிமம் வியூவர்ஷிப் உள்ள நாள் எது பப்ளிக் ஹாலிடே உள்ள நாள் அது பிரைம் டைம் என்னது அந்த லுகா டைம் அந்த டைம்ல நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க ஃபதவல்ல ஃபிரௌனு ஃபஜமா கைதஹு ثم அத ஃபதவல்ல ஃபிரௌனு ஃபிரௌன் திரும்பி போறான் ஓகே சொல்லி மீட்டிங் முடிஞ்சது அவனும் போறான் ஜமா ஃபஜமா கைதஹு அவனுடைய சதி என்னென்ன திட்டம் போடணும் பிளானிங் பண்ணணும் இதுகள் எல்லாம் கூட்டுறான் எல்லா சின்ன திட்டம் போடுறாங்க எப்படி பண்ணணும் ஏன்னா அவனுங்களும் பிளானிங் பண்ணணும்ல ட்ரெயின் எடுக்கணும்ல அவன் என்ன சொல்லியிருப்பான் அவன்கிட்ட போய் ஏ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார் டக்குனு ஒரு குச்சியை போட்டு பாம்பை மாறிடுச்சுப்பா இது மாதிரி நம்மளும் ஒன்று செய்யணும் உடனே அவனுக்கு எல்லாம் யோசிச்சுருப்பாங்க குச்சியை போட்டு பாம்பை மாறிடுது அப்படி தான் பிளான் இருப்பான்
நைட்டு மகளமாக யோசிச்சு பிளான் பண்ணி எப்படி பாவம் மாதிரி லுக்கு கொண்டு வர்றது அப்படின்னு ஃபுல்லாக அவங்க பிளான் பண்ணுறாங்க. காலலகு மூசா, மூசா வந்து அந்த மக்கள் சொன்னாங்க யார்கிட்ட, அந்த சூரியக்காரர்கிட்ட. காலலகு மூசா ஒயிலக்கும், வீணா போனவன் எது உனக்கு என்னாச்சு, நாசமாக போக யார் அந்த மக்கள்கிட்ட. லா தஃப்தரு அலல்லாஹி கதிபன், நீங்கள் வந்து அல்லாஹ் எதிர என்ன செய்யாதீங்க, எந்த வகையான இட்டு கட்டக்கூடிய பொய்யையும் செய்யாதீங்க. ஃபயுஸ்ஹிதக்கும் பி அதாபின், அல்லாஹ் வந்து பெரிய அதாபை கொண்டு உங்களை நினைச்சுவான், இழிவாக்கிடுவான், அல்லது கேட்டு அதாவது அதாபை கொண்டு தண்டிச்சிடுவான். கது ஹாபா மனிஃப்தரா, அதே போல் யார் இட்டு கட்டுகிறானோ, இஃப்தரான இட்டு கட்டக்கூடியவன், இட்டு கட்டுகிறானோ அவனுக்கு என்னதான் கடைசியில் மண் ஹாபா இது கது அஃலக மண் மண் தஸ்ஸா கது ஹாபா மண் தஸ்ஸாக இருக்குல்ல, யார் வந்து அதை மோசமாக நிறைவே வச்சிருக்கிறானோ அவன் என்ன செய்வான், கது அஃலக மண் ஜக்கா, யார் வந்து தனது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறானோ அவன் அஃப்லா, அஃப்லாவுக்கு வெற்றிக்கு ஆபோசிட் இருந்தது, கது ஹாப மண் தஸ்ஸாக, யார் அதை வீணா போன மாதிரி விடுறானோ அவன் ஹாப நஷ்டமானவனாக ஆகிவிடுவான். அப்படி நீங்கள் நஷ்டமாக போயிருவீங்கப்பா அப்படின்னு மூசா யார் செய்ய என்ன சொல்கிறாங்க, காம்படிஷன் வர்றதுக்கு முன்னாடியே அவனோட ஒரு வாணி கொடுக்குறேன், பார்த்துக்கிடுங்க நீங்கள் எங்கே வரீங்க பார்த்துக்கோங்க. அப்போ இதை கேட்ட உடனே அவன் என்ன செய்கிறாங்க, ஃபத்த ஃபத்த நாசவு அம்ரகும் பைனகும் அசர்வு நஜ்வா, ஃபத்த தனாசவுன்னு சொன்னால் தங்களுக்குள்ள கருத்து முரண்படுகிறாங்க, மாறி மாதிரி உட்காந்து பேசுகிறாங்க, இப்படி செய்வோமா அப்படி செய்வோமா, மூசா வேறு இப்படி மிரட்டிட்டு போகிறாரு, ஒரு வேளைக்கு அவர் சொல்லுது ரைட்டோ அல்லது தப்போ இப்படி ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, பைனகும் அசர் நஜ்வா, அவங்க சீக்கிரட்டான முறையில் என்ன செய்யறாங்க, நஜ்வானா அவங்க பண்ணக்கூடிய மீட்டிங், அசர்னா சீக்கிரட்டான முறையில் என்ன செய்யறாங்க, தங்களுடைய மீட்டிங்கெல்லாம் போட்டு நிறைய ஆர்கியூ பண்றாங்க, நம்ம போகலாமா வேண்டாமா, போனா சரி வருமா, இதெல்லாம் பேசுறாங்க. காலு அப்புறம் முடிச்ச பிறகு அவங்க வெளியே வந்து என்ன செய்யறாங்க, பப்ளிக்ல ஒரு ப்ரொபகண்டா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி ஒரு ப்ரொபகண்டா பண்ணணும்ல, இல்லைன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் இதே மாதிரி மக்கள்கிட்ட சொல்லுவாரு, ஒருவேளை மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து மக்கள் மாறிடக்கூடாது, ஆகவே ப்ரொபகண்டா என்ன வேண்டும் சொன்னா, காலு இன் ஹாதானி இல சாகிரான், அந்த அவங்க வெளியே வந்து சொன்னாங்க, இவர்கள் இருவரும் இன் ஹாதானி, ஹாதானின்னா இந்த இருவரும் இல சாகிரான், டெஃபினட்டா என்னது நிச்சயமா தேர்ந்த சூரியக்காரர்கள் தான், யுரிதானி அயுஹ்ரிஜக்கும் மின் ஆர்திக்கும், அவர்கள் என்ன நாடுகிறார்கள் சொன்னால், உங்களை உங்களது பூமியிலிருந்து வெளியேற்ற நாடுகிறார்கள், மேலும் சிஹிரிஹிமா, அவர்கள் தங்களது சிகிரை கொண்டு உங்கள் இருவரையும் உங்களது பூமியில் இருந்து வெளியேற்ற நாடுகிறார்கள், முஸ்லா எதுகபன போக்குறதுக்கு ஆசைப்படுகிறார்கள், ரஹபன போகிறது எதுகபன போக்குறதுக்கு ஆசைப்படுத்தப்படுகிறார்கள், இதை வி தரி வி தரி கத்திக்கும் அப்படின்னு உங்க ஸ்டைல் உங்களுடைய ஸ்டைல் லைஃப் ஸ்டைல், வி தரி கத்திக்கும் முஸ்லா உங்களது ஒரு மாடர்ன் எக்ஸாம்பிளரி ஒரு உதாரணம், உதாரணமான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, உலக மக்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, எகிப்து மக்களுடைய லைஃப் ஸ்டைல் பாருங்க, அதான் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது, இப்போ இப்போ எதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, அமெரிக்கா மாதிரி இருக்கணும், வெஸ்டர்ன் சொசைட்டி மாதிரி அப்படி ஃப்ரீ சொசைட்டி இருக்கணும், அந்த சொசைட்டினுடைய இது பிடிக்காம தான் மக்கள் என்ன செய்கிறாங்க, அதுக்கு எதிராக போராடுகிறார்கள், இப்படி தான் யார் ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. இப்போ ப்ரொபகண்டா எப்படி நடக்குது, நம்ம ஃப்ரீடத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை குலைக்க நாடுகிறார்கள், நமது லைஃப் ஸ்டைல் பிடிக்காதனால அதுக்கு எதிராக என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரிப்பட்ட தீவிரவாதத்தை செய்கிறாங்க, அதை செய்கிறாங்க, ப்ரொபகண்டா செய்கிறாங்க, இப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு ப்ரொபகண்டா நடக்குது. இது இன்னைக்கு நடந்த ப்ரொபகண்டாவா, அன்னைக்கு ஃபிரோகாலத்தில் என்ன ப்ரொபகண்டா நடந்திருக்கு, ஏன் இந்த பார்ட்டிகள் வந்திருக்கிறாங்களே இவங்க என்னத்துக்கு வந்தாங்க, பயங்கரமான சூரியக்காரர்கள் எதுக்கு வந்திருக்கிறாங்க, உங்களை உங்கள் பூமியிலிருந்து வெளியேற்ற வருகிறார்கள், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த சிறப்பான லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, தருக்கத்துக்கும் ஒரு முஸ்லா அந்த லைஃப் ஸ்டைலை போக்குறதுக்கு ஆசைப்படுறாங்க, நீங்கள் வாழக்கூடிய ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கல, இந்த உங்கள் நல்ல ஸ்டைலை வந்து போக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தான் என்ன செய்கிறாங்க இவங்க பண்ணுறாங்க. இப்போ இந்த ப்ரொபகண்டா ஏன் செய்யப்படுது, அப்போ தான் பப்ளிக் பார்ப்பான், ஏய் நம்மளை வந்து நம்ம லைஃப் ஸ்டைலேருந்து போக்கிடுவானோ, அப்போ இவனுங்களை நம்ம ஆப்போசிட் பார்ட்டி, நம்ம லைஃப் ஸ்டைல் எதிரினா நம்ம நாட்டுக்கு எதிரினா அவன் நமக்கு எதிரி, இப்படி நினைப்பதற்கு தான் ப்ரொபகண்டா செய்யுது. இந்த ப்ரொபகண்டா ஃபிரோன்லேருந்து காப்பி அடிச்சு யார் பண்ணிட்டு இருக்கா, இப்போ பப்ளிக்கில் எல்லாம் இந்த காப்பி இந்த இந்த ப்ரொபகண்டா தான் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மீடியாவில் பல இடங்கள் நடக்குது அப்படிங்கிறத பாருங்க, அந்த காலத்துலேயே கிளீனாக சொல்லியிருக்கா பாருங்க, தரீக்கத்துக்கும் ஒரு முஸ்லா உங்களது எக்ஸாம்பிளரி லைஃப் ஸ்டைல், அதுலேருந்து உங்களை அந்த லைஃப் ஸ்டைலை உங்கள்கிட்ட போக்குறதுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம ஃப்ரீ லைஃப் ஸ்டைல், நம்ம ஃப்ரீடமோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், பல சுதந்திரம் நமக்கு இருக்கிறது, மனித சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், அந்த சுதந்திரம், இந்த சுதந்திரம் என்று இதையெல்லாம் போக்குறதுக்கு அவங்க ஆசைப்படுறாங்க இப்படின்னு ப்ரொபகண்டா நடக்குது. அதே ப்ரொபகண்டாவை தான் அன்றைக்கி அந்த காலத்தில் அவன் செஞ்சிருக்கான். அஜிமிகவும் கைதக்கும் இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஃப்ரோன்னு சொல்கிறாங்க, யார் சொல்கிறான்னு தெரியல.
இந்த இடத்துல அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா அஜுமியும் கைது உங்களது சதி திட்டத்தையெல்லாம் ஒன்றா சேருங்க, பிளான் பண்ணுங்க, சிஸ்டமேட்டிக்காக நல்லா திட்டம் போட்டு பிளான் பண்ணுங்க. எதுக்கு சும்மா தூ சஃபா அப்படி அதுக்கு பிறகு திட்டமிட்டு எப்படி அந்த அன்னைக்குள்ள நாளில் அந்த போட்டி நடக்கும்போது ஜெயிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு அணி அணியாக வாங்க சஃபான சஃப சஃபா நீங்கள் வந்து அந்த அந்த போட்டி நாளில் வந்து அவனை எதிர்கொள்ள வேண்டும். உக்காது அஃப்லஹல் யௌம மனிஸ்தாலா, யார் வந்து அந்த இதில் மக்கள் மத்தியில் அப்படி மகிழ்ந்து இருக்கிறார்களோ அவங்க தான் வெற்றியாளர்கள். மக்கள் மன்றத்தில் யார் ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்கணும். ஆப்போசிட் பார்ட்டியும் பிளான் பண்ணுறாங்க மூசாவுக்கு எதிராக மக்கள் மன்றத்திலே ஜெயிக்க வேண்டும். மக்கள் மன்றத்தில் யார் ஜெயிக்கிறானோ அவன் தான் அன்றைக்கு வெற்றியாளர், அன்றைக்கு தோற்றக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. காலு அந்த மக்கள் வருகிறார்கள், மூசா அலைஹிஸ் ஸலாம் கேட்குறாங்க, யா மூசா இம்மா அன் துல்கிய, நீங்கள் போடுறீங்களா ஓ இம்மா அன் நகூன் அவ்வல மன் அல்கா, நீங்கள் போடுறீங்களா இல்லை நாங்கள் போடவா அப்படின்னு கேட்குறோம். உள்ள மூசா அலைஹிஸ் ஸலாம் சொல்லுவாங்க கால பல் அல்கு, மூசா அலைஹிஸ் ஸலாம் ஓகே நீங்கள் போடுங்க, உங்களுக்கு என்ன இருக்கோ நீ ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ போடு, நீ கொண்டு வந்த உங்களுடைய எவிடன்ஸை காட்டு அப்படின்றாங்க. ஃபைதா ஹிபாலுகும் வ இஸ்யுகும், திடீரென்று ஃபைதான இந்த இடத்துல என்னது ஃபுஜாயான்னு சொல்லுவாங்க, திடுக்கிட்டு அதாவது உடனடியாக திடுதிப்பென்று எதிர்பாராத விதமாக. அப்படி என்ன ஆகுது, ஹிபாலுகும் வ இஸ்யுகும் அவர்களது கயிறுகளும் அவர்களது தடிகளும் யுஹையலு இலைஹி மின் சிஹ்ரிஹிம் அன்னஹா தஸ்ஆ, யுஹையலு இலைஹி அவருக்கு தெரிந்தது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிந்தது. எப்படி தெரிஞ்சது, கையில் இல்லைனா இப்படி ஒரு தோற்றம் அவருக்கு தெரிந்தது. எப்படி அன்னஹா தஸ்ஆ, அவைகள் ஓடுவது போல ஒரு தோற்றம் தெரிந்தது, அவர்கள் சீறுவது போல ஓடுவது போல ஒரு தோற்றம் யாருக்கு தெரியுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிந்தது. இப்படிப்பட்ட காட்சி எதனால் தெரிந்தது, மின் சிஹ்ரிஹிம் அவர்களுடைய சிஹ்ரினால் இப்படி தெரிந்தது என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ கொஞ்சம் இந்த கதையை நிறுத்திட்டு ஒரு சைடு ஸ்டோரி வரும். இந்த சைடு ஸ்டோரி என்னன்னு சொன்னா, இன்னைக்கு குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிகர் வந்து ஒரு ஹாட் டாபிக்கா ஓடிக்கும். அதனுடைய எல்லா விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு பேச போறது இல்லை, அது நம்முடைய தலைப்பும் கிடையாது. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஸ்டோரி வந்து சிகரோடு நிறைய கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப நமக்கு தமிழ்நாட்டுல பல கருத்துக்கள் எப்படி மக்கள் மத்தியில குழப்பமாக சொல்லப்படுகிறது, சொன்னா சிகர்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டா மக்கள் என்ன சொல்லுவாங்க, சிகர்னு ஒண்ணு கிடையாதுங்க இந்த மாதிரி பதில் சொல்லப்படும். ஏன்னா உண்மையில சிகரன் ஒன்று இல்லைன்னு சொன்னீங்க, குரானில் சிகர் சிகரன் நிறைய சொல்லுறேன், சிகரன் ஒன்று இருக்கீங்க ஆனால் அது இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். முதல்ல சிகரன் ஒன்று அறவே கிடையாதுங்கிற மாதிரி கருத்து சொல்லப்படும். கொஞ்சம் ஆழமாக கேட்டால் அது ஒன்று இருக்கு அது ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். இன்னும் கொஞ்சம் ஆழமாக கேட்கப்பட சிகரன் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் இந்த ட்ரிக்ஸ், இந்த மேஜிக் ட்ரிக்ஸ் அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லப்படும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கூட ஆழமாக இந்த சிகரை பற்றி நம்ம பேசப்படணும்னு சொன்னால் சிகரன் ஒன்று இருக்கு ஆனால் அதுக்கு எந்த எஃபெக்டும் கிடையாது, எஃபெக்ட்லாம் கிடையாது, சிகர் ஒன்று இருக்குது அதுக்கு எந்த எஃபெக்டும் கிடையாது என்று இப்படி குழப்பமான பல கருத்துக்கள் சொல்லப்படுவதை பாருங்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வகையில் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தேவையில்லாமல் மூளை போட்டு கசக்கி நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொன்னாலும் அதை உள்ளபடியே நம்பிக்கிட்டு போனோம்னாக்க ஒரு பிரச்சனையும் நம்ம கிடையாது. நம்ம இல்லாத ஒன்றை தேவையில்லாமல் வலுக்கட்டாயமாக சொல்லி அதுக்கு தேவையில்லாத பல விளக்கங்களை சொல்லி பல குழப்பங்களை ஆக்கி அதில் பல பேர் கன்ஃபியூஸ் ஆகிருக்கிறான். இந்த இந்த சப்ஜெக்ட் சிகர் சம்பந்தமாக யார் சொல்கிறார்களோ இந்த மாதிரி தவறான விஷயத்தை, அந்த சகோதரர்கள் பல பேர்கிட்ட நம்ம பேசியிருக்கிறோம், நம்ம மக்களும் பல பேர் பேசியிருக்கிறாங்க. கொஞ்சம் ஆழமாக பேச போனால் தம்பி சிகர் பற்றி உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா, என்னென்ன உங்கள் ஜமாத்திலிருந்து அல்லது உங்கள் மக்கள் சொல்கிறார்களோ அது உங்களுக்கு புரிந்ததான்னு கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க, எங்களுக்கு புரியலன்னு அவ்வளோ பேரும் பேசணும். இப்போ நம்ம என்ன கேட்கலாம், உங்களுக்கு புரியலை இல்லை, இப்போ புரியாத விஷயத்தை அவங்க சொல்கிற உங்களுக்கு விஷயம் புரியலை, புரியாமல் இருந்துக்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் கரெக்ட்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அது கரெக்ட் தான் எங்களுக்கு புரியலை ஆனால் அவங்க சொல்கிறது கரெக்ட். அப்போ நம்ம என்ன சொல்லுங்க, புரியலைன்னு சொல்ல எப்படி சொல்லணும், கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியலைங்க, புரிய வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் இப்படி தானே சொல்லணும், எனக்கு புரியவில்லை ஆனால் சொல்வது கரெக்டு. அப்போ இது என்ன என்று சொன்னால், தவறான முறையில் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்றோம் என்ற போர்வையில் தவறான சில விஷயங்களை அவர்கள் பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பரிதாபமான ஒரு சூழல் இருக்கிறதா. இப்ப சிகரன்னு சொல்லும் பொழுதே அது மேஜிக் ட்ரிக்ஸ் தான் அப்படின்னு சொல்ல வந்தா, சிகரை பொறுத்த வரைக்கும் சிகர் செய்தால் அது குஃபுருக்கு சமம் அப்படிங்கிற பல திருக்குறள் வசனங்களை மூலமாக அவர்களும் விளக்கம் சொல்கிறார்கள், அந்த விளக்கமும் இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா ட்ரிக்ஸ் காட்டுறாங்க. இப்படி ஒரு முதல் இந்த முதல் மொபைல் காட்டுது அப்படியே பாத்துருக்கேன், இப்படி காட்டுது பாத்தீங்களா மொபைல், இப்ப நான் உங்களுக்கு கரெக்டா ட்ரிக்ஸ் காட்டல பாத்தீங்களா என்னாச்சு மொபைல்
மொபைல் என்ன ஆயிடுச்சு கீஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இது ட்ரிக் கரெக்டா இதை ட்ரிக் காட்டணும் காட்டணும் உண்மையிலேயே மொபைல் கீச்சர் ஆன மாதிரி ஆகும் ஆனா மொபைல் ஒன்று இருக்கும் ஒரு கீச்சர் ஒன்று இருக்கும் ரெண்டுமே இருக்கும் அதை வச்சுதான் காட்டுவாங்க இப்படி காட்டுற ட்ரிக்ஸ் பண்ணா அது குஃபுரானு கேட்டா இப்போ இப்படி ஒரு கேள்வி பதில் சொல்லணும்ல அது குஃபுருன்னா எப்படி குஃபுருன் சொல்றது குஃபுருன்னு சொன்னா என்ன நடக்கும் இதுக்கு முன்னாடி மந்திரமா தந்திரமா ஊர் ஊரா நடத்துற ப்ரோக்ராம்ல குஃபுர் பண்ணவரே அப்ப அப்படி இல்லாம இல்ல இல்ல இது நியத்து சம்பந்தப்பட்டது இதை வந்து சிகிருன்னு நியத்துல நம்ம நினைச்ச மாதிரி செய்யலாம்னு அப்படி எண்ணத்துல செஞ்சா இது குஃபுரு இல்ல டீசனான எண்ணத்துல செஞ்சோம்னா குஃபுர் இல்லையா இது வந்து சிகிரு இதுக்கு எதுக்கு பொருத்தம் இது வந்து ஒரு பெனடால் இருக்குது ஒரு பெனடால எடுத்து இந்த பெனடால் அல்லாஹ்வுடைய எந்த சக்தியும் இல்லாம அதாவது நல்ல டேலண்டடா சூனிய கலையிலே திறம் பெற்ற சூனியக்காரர்களை ஒன்றாக அழைத்து வருவார்கள் அப்ப அவர்கள் அல்லாஹ் சூனியக்காரர்கள் என்று சொல்கின்றார் சஹார் சஹரா என்று சொல்லப்படுகிறது இப்ப அல்லாஹ் சூனியக்காரன் சொன்னா அவன் யார்தான் சூனியக்காரன் நம்ம தேவையில்லாமே குழப்பணும் இது யாருன்னா இது நம்மளுடைய வார்த்தையா அல்லாஹ்வுடைய கலாம் அல்லாஹ் சூனியக்காரன் சூனியக்காரன் சொல்றான் சூனியக்காரன் இல்லைன்னு சொன்னா அதுக்குள்ள வார்த்தையா தான் சொல்லி தந்திருப்பான் அதுக்கு பிறகு இங்க சொல்லப்படுகிறது அவர்கள் அவர்களுடைய சூனியத்தின் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அது ஓடுவது போல் தெரிந்தது இது எப்படி தெரிஞ்சிச்சு போட்டது எதை கயிறுகளையும் குச்சிகளையும் போட்டிருக்கிறார்கள் போடப்பட்ட கயிறுகளும் குச்சிகளும் ஓடுவது போல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிந்தது எதனால பி மின் சிகிரிஹிம் அவர்களது சிகிரினால் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம் அப்ப அவர்கள் சிகிர் செய்கிறார்கள் அந்த சிகிரு இப்படிப்பட்ட ஒரு காட்சியை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா இல்ல அதை காட்டல அது சும்மா ட்ரிக்ஸ் அப்படி இது நம்ம சொல்லணும் நம்ம தேவையில்லாம இது சொல்லணும் இப்ப இந்த இடத்துல இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை பத்தி நம்ம பேசும்போது என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாடி போட்டது என்னங்க அது சும்மா ட்ரிக்ஸுங்க சும்மா குச்சியை போட்டு இப்படி இப்படி சும்மா சிம்பிளா அந்த விளையாட்டு காட்டு வாடல அந்த கண்கட்டி வித்த மாதிரி அப்படி சும்மா போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுகிறார் இது உண்மையா திருக்குறள் அப்படித்தான் விளக்குகிறதா என்றால் அப்படி நிச்சயமா இல்லை என்பதை நீங்க வழங்கிக் கொள்ளலாம் அதுக்கு சில உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா சூரா ஆராஃப்ல இதே சம்பவம் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்த அந்த போட்டி இருக்கு அல்லவா திருக்குறள் பல இடத்துல சொல்லப்படுகிறது ஒவ்வொரு இடமும் ஒரு ஒரு விளக்கத்தை தருகிறது என்பதை நம்ம பார்க்கலாம் ஒரு இடத்துல சூரா ஆராஃப்ல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னார் காலு கால அல்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள் போடுங்கன்னு சொல்றாங்க ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இவர்களுடைய சிகிரினால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அது ஓடுவது போன்ற ஒரு காட்சியை காட்டினார்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப சிகிருங்கிற வார்த்தை சொல்லப்பட்டாச்சு சிகிர் மூலமாக இல்லாத ஒரு காட்சி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காட்டப்படுகிறது அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்கள் அப்ப இது சாதாரண வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இன்னொரு இடத்துல சூரா ஆராஃபில் 116 வசனத்தில் சொல்லப்படுகிறது கால அல்கு போடுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் அவர்கள் போட்ட பொழுது சஹரு அயுனன்னாஸ் அவர்கள் மனிதர்களின் கண்களில் சிகிர் வைத்தார்கள் அப்படின்னு அவர்கள் சஹரு அயுனன்னாஸ் அங்க இருக்கக்கூடிய எல்லா பப்ளிக்கும் கண்கள் என்ன செஞ்சாங்க சீர் வச்சாங்க அப்படி கண்ணில் ஏதோ விளையாட்டு காட்டிட்டாங்க அப்ப கண்ணை கட்டினாங்களே எப்படி கட்டினாங்க போய் தனித்தனியா பிரைவேட்டா ஓராளுக்கு முடியும் அப்படின்னு ஒண்ணும் பண்ணல அவன் பாட்டு கிரவுண்ட் நினைக்கிறான் பப்ளிக் சுத்தி என்ன பாக்குது அல்லாஹ் சொல்ல அவர்கள் கண்களிலே சீர் வைக்கப்பட்டது அது எப்படி சீர் வைக்கப்பட்டது ஒஸ்தரகபூகும் இஸ்தரகபுன்னு சொன்னா அப்படி திடுக்கிட்டு பயப்படுது அந்த மக்கள் வந்து அதை பார்த்து அப்படி பயந்து அடிக்கிட்டாங்க அப்ப சும்மா சிம்பிளா நம்ம மேஜிக் பார்க்க போனா இப்படின்னு என்ன செய்வோம் நல்ல வார்த்தை அல்ல மகத்தான சூரியன் என்ன அர்த்தம் பெரிய விஷயம் இது எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னா பெரிய சூனியமே என்ன தெரியுமாங்க இந்த குச்சி தாங்க குச்சி தாங்க அப்படியே அல்லாஹ் சொல்றா அல்லாஹ் சொல்ற இந்த சூனியம் எப்படிப்பட்டது மக்களுடைய கண்களிலே சீர் வைக்கப்பட்டது அந்த மக்கள் பயந்தார்கள் உண்மையிலேயே அவங்க என்ன செஞ்சாங்க ஜாவு சிகிர் நவீன்
அவர்கள் மகத்தான சூரியத்தை கொண்டு வந்தார்கள். எப்படி மகத்தான சூரியத்தை சொல்றது? இது பாருங்க, பயங்கரமான சூரியத்தை கொண்டு வந்தார்கள். இப்படிதான் செய்யணும், கையை உடையணும்னா அவங்க பயங்கரமான சூரியத்தை கொண்டு வந்தார்கள். எப்படி சொல்லப்படுகிறது? அவங்க பயங்கரமான சூரியத்தை கொண்டு வந்தார்கள். கை பதக்கு இப்படி கை காட்டலாமா? அப்ப மக்கள் எல்லாம் எங்க மயங்கிறாங்க? பயங்கரமான சூரியங்கிற வார்த்தையை விட்டுட்டு கை இப்படி காட்டுறதுல இதை பார்த்து குட்டி நினைச்சுக்கிறாங்க. அப்படி சொல்லப்படுகிறது. அது சம்பந்த குச்சியை போட்டாங்க, பயங்கரமான சூரியன் இப்படி கைகள். நம்ம ஒரு ஆள் உயரமா இருக்குன்னு எப்படி சொல்லுவோம்? ரொம்ப டாலா இருக்கிறது கை கட்டும். அவன் ரொம்ப டாலா இப்படி கை காட்டுவான். அவன் பயங்கர உயரம் இப்படி காட்டுவான். அப்ப பாக்குற நினைப்பான், ஆள் கட்ட நினைச்சுக்கிறோம் அப்படிதானே? நீங்க பயங்கர உயரம் கை காட்டினா என்ன நினைப்பான்? அவர் அந்த ஆள் ஷார்ட்ல சொன்னாரு இல்ல, இங்க ஹைட்ல சொன்னாரு. அப்ப ஏன் ஷார்ட் நினைக்கிறீங்க நீங்க? கையை ஷார்ட்டா காட்டுறது, வாய் வார்த்தை உயரம் சொன்னாலும் கை இப்படி காட்டுது, குட்டின்னு காட்டுது. அப்ப நான் சொல்லிட்டு எப்படி சொன்னோம்? பயங்கரமான சூரியத்தை கொண்டு வந்தார் அப்படி வாய் தான் பயங்கரமான சூரியத்தை கொண்டு வந்தார்கள். அப்ப ஏதோ அற்புதமான கொண்டு வந்தாலும் நீங்க நினைச்சுக்கிறீங்க, ஆனா வார்த்தை எப்படி இருக்குது? புரியுதா உங்களுக்கு? நான் சும்மா செய்கிற காட்டுறேன், இப்படிதான் எக்ஸ்பிளனேஷன் சொல்லப்படும். பயங்கரமான சூரியன் என்னன்னா ஒண்ணும் இல்லைங்க. எப்படி பயங்கரமான சூரியன் ஒண்ணும் இல்லாமாகும்? அல்லாஹ் பயங்கரமான சூரியன் சொன்னா பயங்கரமான சூரியன் தான் அது. அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு கரெக்டான வார்த்தை சொல்ல தெரியாது. அப்ப அல்லாஹ் சுபஹானத்துல ஜாஉ பிஸஹரின் அதீம் அதீம் அல்லாஹ் சுபஹான ரப்பியல் அதீம் அதீம் மகத்தான அர்த்தம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்ல? மகத்தான சூரியத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். தட் மீன்ஸ் மகத்தான சூரியத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள், அவ்வளவுதான் எனக்கு மீன். அப்ப உண்மையிலேயே பயங்கரமான சூரியன் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்படி இருந்தா நம்ம வழங்கணுமே இல்லாம அது ஒரு அற்பத்தனமா இருக்கும். குச்சி போட்டாங்க, குச்சி போய் உருண்டுச்சு, கை இப்படி நவந்துச்சு, அதனால என்ன பயந்து ஓடி போயிட்டாங்க, காத்து அடிச்சிச்சு, இப்படிலாம் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறது. அப்படி கொடுத்தோம்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு சரியான பெருமதியை நம்ம கொடுக்கவில்லை அப்படின்னு அர்த்தம் ஆகும். அதே போல இன்னொரு விஷயத்தை பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் மட்டுமா பயந்தாங்க இதை பார்த்து அப்படின்னு பார்த்தா இன்னொரு வசனத்துல சூரா யூனுஸ்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் போட்ட போறது கால மூசா மூசா சொன்னார்கள், மா ஜிப்தும் பிஹி அஸ்ஸிஹர், நீங்கள் எதை கொண்டு வந்தீர்களோ அதான் சிஹர். அப்ப சிஹர் கொண்டு வந்தாங்க மூசாவுக்கு தெரியும். மூசா இஸ்லாம கன்ஃபார்ம் பண்றாங்க. முதல்ல யார் சொல்றா? இன்னொரு வசனத்துல என்ன சொல்றது சொல்லப்படுது? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஜாஉ பிஸஹரின் அலீம், அவர்கள் மகத்தான சூரியத்தை கொண்டு வந்தார்கள். இது யாருடைய வார்த்தை? ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை. ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக திருக்குறள் சொல்லி சொல்லி காட்டுகின்றான், மா ஜிப்துக்கும் பி மா ஜிப்தும் பிஹி, நீங்கள் எதை கொண்டு வந்திருக்கிறீர்களோ சூரிய காட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அஸ்ஸிஹர் அஸ்ஸிஹர் த சூரியம், நீங்க என்ன கொண்டு வந்தீங்களோ அதான் சூரியம். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, சூரியம்ங்கிறது கன்ஃபர்மேஷன் ஒண்ணு, அது மட்டும் இல்லாம நீ கொண்டு வந்தீங்க அதான் சூரியம். அப்ப எது சூரியம் இல்ல? நான் என்ன கொண்டு வரேன் அது சூரியம் கிடையாது, அது ரியல். எது ரியல்? நான் கொண்டு வரது ரியல் அத்தாச்சு, நீ கொண்டு வந்திருக்க பத்தி அதான் சூரியம். இப்படிங்கிற ஒரு துணி வந்து இருப்பதை பார்க்கணும். ஆனா ஒரு விஷயம் என்ன கன்ஃபார்ம்டு, மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்க கொண்டு வந்தது சூரியம் சிகர் என்று கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்படி சொன்னார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சிகர் சொன்னாங்க சொல்லப்படுது, அல்லாஹ் வந்து ஜாஉ பிஸிகர் அதீம் சொன்னாங்க சொல்லப்படுது, அவர்கள் சிகர் மூலமாக அவர்கள் கண்களுக்கு சிகர் வைத்தார்கள் சொல்லப்படுகிறது. சிகரின் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்களுக்கு என்ன செய்யுது அப்படி தெரிகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் எனக்கு நம்ம அதை மறுக்கணும்னு எனக்கு புரியல. அல்லாஹ் சொன்னா அவங்க சிகர் வச்சாங்க, அப்ப சிகரில் இருந்தது, எப்படி சிகர் வச்சாங்க தெரியாது. சிகர் வச்சாங்க எப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன ஆயிடுவோம், நம்ம குஃபர் வச்ச மாதிரி. சிகர் என்ன? அது தனி டெக்னாலஜி. அந்த சப்ஜெக்டை படிச்சா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னது? ப்ரீ குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கு? காஃபிரான சிகர் படிக்கிறான் அப்படிங்கிற போல அந்த இது நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு தெரியாதுன்னா நம்ம பூமிங்களா இருப்போம், நமக்கு தெரியாது. ஆனா சிகர் ஒரு ஐடியா இருக்கா? இருக்கு. இப்ப இந்த சிகர் என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்? அந்த மக்கள் கொண்டு வந்த சிகர் என்ன சொன்னால், மக்கள் மன்றத்திலே தங்கள் கையில் இருக்கக்கூடிய ஏன் பாம்பா பார்த்து முயற்சி பண்ணாங்கன்னு சொன்ன பழைய கதை என்ன? மூசாலை என்ன காட்டியிருக்கிறாங்க? உச்சி போட்டு பாம்பாக்கி இருக்கிறாங்க. உடனே அவன் சொல்லியாடே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன உணர்ந்தாரு? பாம்பாக்குனாரு. நீங்களும் கவனமா எல்லாரும் பாம்பாக்கிடுவாங்க, இல்ல இடத்துல நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லியிருப்பான். அவனும் நைட்டு மாலமா ட்ரெயின் பண்ணி எடுத்து எப்படா குச்சியை பாம்பாக்குறது அப்படின்னு ஏதோ ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி எடுத்து செட் பண்ணி அவனுடைய சூரிய கலர் என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சு கரெக்டா கொண்டு போட்டு பாம்பாக்கி காட்டினாங்க. மக்கள் மன்றத்தில் காட்டி மக்களும் பயந்துட்டாங்க, கரெக்டா? இப்ப இந்த இடத்துல மக்கள் இதை பார்த்து பாம்பு என்று நினைத்து பயந்தால் இந்த சூரியம் அந்த மக்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னு அர்த்தம். நம்மவே இல்லையா? இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? மக்கள் மனத்தில் போடுவேன், அது பாம்பா தெரியும். பாய் நான் இதை போட்டுவேன், இதை போடுவேன், உங்க கண்ணு பாம்பா தெரியும், உங்க கண்ணு பாம்பா தெரியல, என்னவே போட்டுக்கிறீங்க பேப்பர் பாய் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த சீர் உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணல நடக்கும், பாம்பு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த சீர் உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணி நடக்கும். இப்ப பப்ளிக் மட்டும் எஃபெக்ட் பண்ணிச்சுன்னு சொன்னா பப்ளிக் மட்டும் எஃபெக்ட் பண்ணாங்க. எந்த அளவுக்கு எஃபெக்டா இருக்குன்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன எஃபெக்ட் பண்ணிக்கிறீங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்,
யுஹையலு இலைஹி மின் சிஹ்ரிஹிம் கஅன்னஹா மின் யுஹையலு இலைஹி மின் சிஹ்ரிஹிம் அன்னஹா தஸ்ஆ அவைகள் ஓடுவது போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யுஹையலுன்னு அவர்களுக்கு அப்படி தெரிந்தது. அது மாறிச்சுன்னு சொல்லல, அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த தோற்றம் ஏற்படுத்தப்பட்ட பிறகு என்ன நடந்ததுன்னா, மூசா தனது உள்ளத்திலே மறைவான முறையிலே ஒரு அச்சத்தை மூசா உணர்ந்தார். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சீக்கிரட்டா உள்ளத்தில் உணர்ந்த அச்சத்தை அல்லாஹ் திருக்குறள் பதிவு செய்யறான். அது என்ன காட்டுகிறது? மூசா அலைஹிஸ்ஸலாமும் அதை பார்த்து, மூசா அலைஹிஸ்ஸலாம் கன்ஃபார்ம் பண்றாங்க இது குழந்தை சிகிருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரியும் சிகிருன்னு, தெரிஞ்சாலும் மூசா என்ன ஏற்படுது? ஒரு பயம் ஏற்படுது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாமே பயந்திருக்காங்கன்னு சொன்னா என்ன வழங்கணும்? பயங்கரமான சிகிரு. இப்படிதான் வழங்கணும். இவங்க எப்படி சொன்னாங்க? சிம்பிளான சிகிரு மூசா பார்த்து பயந்துட்டாரு. இப்படி சொல்ல முடியுமா? புரியுதா உங்களுக்கு? இப்போ உதாரணமாக எப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணமாக நம்ம இந்திய நாட்டில் வந்து ஒரு பெரிய பத்திரிகை ஒன்று இருக்குங்களேன், ஃபேமஸான பத்திரிகை, ஒரு பத்திரிகை பேர் சொல்லுங்களா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா வச்சுடும். டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்குது பெரிய பத்திரிகை. நம்ம பக்கத்து தெருவில் உள்ள நம்ம பையன், நம்ம முன்னாடி ஆள் ஓடியா இருந்தவன் பார்த்தா திரும்பினாலே அவன் ஆர்டிகல் எழுதி டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்துருச்சு. வந்த உடனே பார்த்து, தம்பி தெரியுமா நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளை, நம்ம முன்னாடி வளர்ந்தவன் பார்த்தா அவன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பெரிய ஆர்டிகல் எழுதினாப்பா, சூப்பரான ஆர்டிகல் வந்திருக்கு. அப்போ எப்படி சொல்லணும் அது? மாஷா அல்லாஹ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா எழுதுகிற அளவுக்கு பெரிய ஆகிட்டான் எப்படி சொல்லணுமா? அதுன்னு சொல்லணும். ஆனால் சில பேர் சொல்லணும், அப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா தர அவ்வளோ மோசம் போயிடுச்சோ, இவன் எழுதுனா வருது இப்படி சொல்லணும்ல. அதில் புரிஞ்சா உங்களுக்கு, புரிஞ்சா உங்களுக்கு, அப்போ இவன் ஆர்டிகல் வந்ததுனால டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே என்ன ஆகிடுச்சு. ஆனால் நம்ம கிராமத்தில் போடக்கூடிய இந்த லோக்கலில் போடுற பேப்பர் அதை விட மட்டமாக போயிடுச்சோ. ஏன் மட்டமாக போச்சுப்போ? ஏன்னா நம்ம பார்த்து எழுதுகிற வந்துடுற. அப்போ எப்படி அதை பார்க்கணும், யதார்த்தமாக எப்படி பார்க்கணும்? மாஷா அல்லாஹ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா எழுதக்கூடிய அளவுக்கு தரமாயிட்டான், பரவாயில்லையே பையன், நல்ல டேலண்ட். அப்போ நம்ம நினைக்கவே இல்லையே, நம்ம நினச்சது கூட எவ்வளோ கௌரவமாக இருக்கான் பார்த்த பையன், பரவாயில்லை மாஷா அல்லாஹ். நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனால் சப்போர்ட் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், அவன் சேர்ந்த அளவுக்கு இருக்காங்கிறதே மனசு ஏற்றணும்ல. அப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவ்வளோ மட்டமாக போயிடுச்சா, இவன் எழுதுனா அவருக்கு அளவுக்கு ஆயிடுச்சா, சச்சே மோசம் இல்லை, டைம்ஸ் ஆஃப் இந்தியா வாங்க வந்துருது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம யோசி முட்டாள்தனமாக யோசிக்கணும். இதே மாதிரி இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, அவன் சும்மா அற்புதமாக குச்சி போட்டு அப்படியே குச்சி உருண்டுச்சு, இதை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்துட்டாங்கப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமெல்லாம் நின்று தான் பயந்துருக்க மாட்டோம், மூசா பயந்துட்டாருப்பா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொன்னவர். இப்படி சொல்லலாமா? எவ்வளோ ராங்கான அப்ளிகேஷன் பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஃபிசிக்கலி யாரு? ஃபிசிக்கலி ஆள் மசூத் தானே பார்த்து, ஒரு குத்து விட்டா ஒருத்தன் போயிட்டான் ஆள் ஆகும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு குட்டு குத்து விட்டால ஒரு ஆள் செத்து போயிட்டான், அவ்வளோ ஸ்ட்ராங்கு. அதுக்கப்புறமா போறாங்க, வேதவோ காடு கடாத இன்னொரு பிரதேசத்துக்கு போறாங்க, அங்க போய் வயலில் உழைக்கிறாங்க. அந்த இடத்துல சொல்லப்படுறது, இந்த மனித கவியுன் அமீன், இவரை பத்தி என்ன வருணனை சொல்லப்படுகிறது சொன்னால், அந்த இரண்டு பெண்கள் என்ன சொன்னாங்க? கூலிக்கு வேலைக்கு வைப்பதில் ஒரு ஆளை ரெக்ரூட் பண்ணணும், அப்பாயின் பண்ணணும்னா ரெண்டு குவாலிட்டி சொல்லப்படுகிறது. என்னது? கவியாக இருக்க வேண்டும், அமீனாக இருக்க வேண்டும். கவியில என்னது? மஸ்பூத், அப்படி மஸ்குலரா பில்ட் அப் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அது பேர் கவி. அமீன் என்ன சொன்னால் நம்பிக்கையாளர். அப்போ உண்மையிலே ஒரு வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் ஜாபுக்கு எதுக்கு வேலை வந்துட்டு அப்படிங்கணும், ரொம்ப சோதா மாதிரி ஒரு பாட்டி வச்சுக்கிறீங்க, ஒரு ஃபாயதா கிடையாது, நல்ல நம்பிக்கையாளர். ஆமாம், ஆனால் நவரவே மாட்டார் இடத்துலதுன்னா அவன் இதுக்கு அது யூஸ் கிடையாது. ஆள் மசூதாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும் வேலை. கவின்னு சொன்னால் ஃபிட் ஃபார் த ஜாப், கரெக்டாக இல்லையா? ஃபிட்டாக இருக்கணும், நம்பிக்கையாளர். இதுதான் பூசாவுடைய வரணையை சொல்லப்படுகிறது. அப்போ அவர் எப்படி இருக்காரு? கவியாக இருக்காரு, கன்ஃபார்ம், கரெக்டாக இல்லையா? அதுக்கு பிறகு பூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கூப்பிட்டு போய் லாஸ்ட்டு நம்ம பேசுகிறோம், அந்த தனியா இருட்டில் அந்த மலையில அழைத்து அல்லாஹ் என்ன செய்யறான், இன்னனி அனல்லாஹ், நான் தான் அவர் இறைவன் சொல்லிட்டு அவர்கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசிட்டு குச்சியை போடுறான், குச்சியை போடுறாங்க. போட்டோன்னு உண்மையிலே பாம்பா இது, மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து திரும்பி பார்த்து ஓட ட்ரை பண்ணுறாங்க. ஸ்டாப், அல்லாஹ் சொல்றான் நில், பயப்படாது, குடி பாம்புன்றாங்க. அவங்க பாம்பு பிடிக்கிறாங்க, அது என்ன அது பழைய ஸ்டைலிங் வருது. அப்போ இந்த ட்ரைனிங் ஆன மூசா அலைஹிஸ்ஸலாம் குச்சியை போட்டு ரியல் பாம்பானதை பார்த்து அந்த திடுக்கத்தையெல்லாம் தாண்டி பிடிச்சி குச்சி ஆகின மூசா அலைஹிஸ்ஸலாம். அதே போல் ஃபிரௌனுக்கு முன்னாடி ஃபிரௌனுடைய கோட்டைக்கு போடுறாங்க, ஃபிரௌனுடைய கோட்டைக்கு போறதே எப்படி அவனை போட்டு அவனை விட்டு பயந்து வெளியே வந்துருக்குது. அப்போ அங்கே போய் காவலாளியை தாண்டி அவனை தாண்டி இவனை தாண்டி துணிச்சலாக ஃபிரௌன் வரையும் போகணும். போய் ஃபிரௌனுடைய சமுதாயத்தில் அவனுடைய அவையில துணிச்சலாக பேசணும், சர்வசாரமாக போகிறாங்க, பேசுகிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அங்கேயும் குச்சியை போட்டு பாம்பா எல்லாம் நடங்குறாங்க, திரும்ப பழையபடியும் அந்த பாம்பு குச்சியாக மாறுது. இவ்வளோ விளையாட்டையும் காட்டி இவ்வளோ ட்ரைனிங் எடுத்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அற்புதமான ஒரு குச்சி போட்டு பூ போட்டு ஓடிச்சுன்னா ஓடுவாங்க. இதெல்லாம் இதை நம்புற மாதிரியா இருக்குது இல்லை? அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படாத என்ன அர்த்தம்? அப்போ அவனோட நல்ல ட்ரைனிங் எடுத்து கொஞ்சம் வசம் வசமாக ஏதோ சிந்திருக்காங்க. அதான் அவன் என்ன சொல்கிறான், அதை அவர்கள் மகத்தான ஒரு சூரியன் தான் ஒன்றுந்தான். ஆனால் அந்த சூரியன் எதுக்கு ஃபிட் இல்லை? ஹக்குக்கும் அல்லாவுடைய அத்தாட்சிக்கு அது ஃபிட் இல்லைங்கிறத மாட்டேன். ஆனால் சூரியன் அற்புதமான சூரியமா
அல்ல அவன் கொண்டு வந்த மெயின் மேட்டர் வெரி ஸ்ட்ராங்கான மேட்டர் தான், பயங்கரமான விஷயம் தான். ஆனா அந்த பயங்கரமான விஷயம் எதுக்கு ஃபிட் இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அத்தாட்சிக்காத மேட்ச் கிடையாது, அவ்வளவுதான் விஷயம். இதைத்தான் நம்ம விளங்கணுமே, எல்லாமே என்ன விளங்கிட முடியாது. அதனால சூனிமா ஒண்ணு இல்ல, சும்மா குச்சி உருண்டுச்சு கயிறு நவந்துச்சு இப்படி எல்லாம் பேசுறது பொருத்தம். அதுக்கு மூசாலை இந்த வரலாறு பல மட்டத்தில் படிச்சோம்னு சொன்னா மூசாலை பயந்தார்கள், அவர்கள் சிகிறு கண்களுக்கு சிகிறு வைக்கப்பட்டது, சிகிறு நாள் இப்படி ஒரு காட்சி தென்பட்டது. அப்ப இதெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னா யதார்த்தத்துல சிகிறுனு ஒரு ஐட்டம் இருக்கு, அதை வச்சு சில காட்சிகளை காட்ட முடியும், அது பாதிப்பை ஏற்படுத்த முடியும். அல்லாஹ் நாடிய மாதிரி அந்த பாதிப்பை ஏற்படுத்தும், இவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதை விட்டுட்டு தேவையில்லாம குழப்பம் குழப்பம் குழப்பி இருக்கவனைய எல்லாத்தையும் குழப்பி விட்டு கடைசியில் அவங்களுக்கு தெளிவா சுனி இருக்கா இல்லையான்னு ஒரு கொஸ்டின் பதில் சொல்ல முடியாம கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. வசதி போல பதில் சொல்லணும், உங்க ஆளை பாக்குறது இவன் சுனி இல்லன்னு கேட்டுக்கிறான்னு சொன்னா இல்லன்னு சொல்லிடுது. நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா படிச்சீங்கன்னா இருக்கு ஆனா இல்லைன்னு சொல்லுது, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா படிச்சீங்கன்னா இருக்கு எஃபெக்ட் இல்லைன்னு சொல்லுது. இதுக்கெல்லாம் என்ன தலில் இருக்குது, என்ன எவிடன்ஸ் இருக்குது, எந்த எவிடன்ஸ் கிடையாது. இப்படிப்பட்ட பல குழப்பம் இருப்பதை பார்க்கலாம், அதனால கொஞ்சம் சைட் ட்ராக் வந்தோம். அதனால தான் சூனிய சம்பந்தமான இல்ல அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு வசனம் தான் எடுத்து வந்திருக்கீங்க. ஒன்னு சிகிரி நாதின்னு சொல்லப்படுது, இன்னொருத்த மூசாவே இது சிகிரி அப்படின்னு சொல்றாரு. அது அதனுடைய கன்னோட்டேஷன் அது அர்த்தம் என்னன்னா நான் கொண்டு வந்தா இல்ல சிகிரி நீ கொண்டு வந்தா சிகிரி அப்படின்னு கரெக்டா. இப்படிப்பட்ட சப்ஜெக்ட் இருப்பதை பார்க்கலாம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா புல்னாலா தகஃப், இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு நம்ம மூசாவை சொல்லிக்கணும். ஏன்னா இது ஒரு முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் இந்த குழப்பம்லாம் வரையணும். இதெல்லாம் வந்து முக்தசிலாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருந்தாங்க, அவங்க வந்து தங்களுடைய சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த மக்கள் இந்த என்னெல்லாம் டவுட் சொல்லப்படுதோ இதெல்லாம் புதுசாகலாம் கண்டுபிடிக்கலை, புதுசாக கண்டுபிடிச்சோன்னு சில பேர் சொல்கிறாங்க, ஆனால் உண்மையிலே புதுசாகலாம் கண்டுபிடிக்கலை. இந்த அவ்வளோ விஷயத்தையும் இதே மாதிரி எக்ஸ்பிளனேஷனோட இதுக்கு முன்னாடி முக்தசிலாம் சொல்லி தான் இருக்கிறாங்க, எதுவும் புதுசாக சொல்லப்பட்டது கிடையாது. கை ஒரு பக்கம் இருக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாம் சூரையில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் வெற்றி பெறப்போகிறீங்க போட்டவுடன் சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான்னு சொன்னால் இவென்ச்சுவலாக கடைசியில் ஜெயிக்க மாட்டான். சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டானா என்ன, சூனியக்காரன் போட்ட சூனியத்துக்கு எஃபெக்ட் எல்லாம் போன அர்த்தமா. அல்லாஹ் குர்ஆனுக்கு லா இஃப்னி ஒரு காஃபிர்னு வருது வசனம், அப்போ காஃபிர்காரன் ஜெயிக்க மாட்டான் என்ன அர்த்தம், ஒரு பிஏ எக்ஸாமுக்கு முஸ்லீமும் காஃபிர் இருந்தால் முஸ்லீம் ஃபஸ்ட் மார்க் எடுப்பா காஃபிர் பேர் ஆகும் அர்த்தமா, அப்படியே அர்த்தம் இல்லை. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தா எல்லாத்தையும் டாப் மார்க் டாப் ஹை இதில் வந்து இருந்துருக்காங்க. ஜெயிக்க மாட்டான் என்ன அர்த்தம், கடைசி முடிவு இறுதி வெற்றி யாரும் கிடையாது, காஃபிர் கிடையாது, இறுதியாக அவன் ஜெயிக்க மாட்டான். உண்மைக்கு எதிராக போய் ஒரு காலத்தில் கடைசி வெற்றி அடையாது, டெம்பரரி வெற்றி அடையுமா அடையும், டெம்பரரியாக இன்னைக்கு போய் சொல்லி என்னவோ எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான், என்னென்னவோ காஃபிரை வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறான், பல பேர் பல வெற்றி அடைகிறான். இந்த வெற்றி பற்றி பேசவில்லை, இங்கே என்ன பேசப்படுகிறது, இறுதியாக ஃபைனல் விக்டரி இறுதியான வெற்றி என்பது யாரும் கிடைக்காது, சூனியக்காரன் கிடைக்காது. இதுதான் எதார்த்தம். இப்போ ஃபுட்பால் மேட்ச் நடக்குது வேர்ல்டு கப்பு, வேர்ல்டு கப்பில் சாம்பியன் எப்போ நடக்கும், கடைசி வரை நடக்கும், அதுக்கடையில் வந்து யார் யார் சாம்பியன் ஆகலையோ அவங்க தொடர்ச்சியாக தோத்துட்டு இருக்காங்க, அப்படி கிடையாது. அவன் லீக் மேட்ச்சில் ஜெயிப்பான், இங்கே ஜெயிப்பான், அங்கே தோப்பான், கடைசியாக யார் ஜெயிச்சாப்பா அப்படி வரக்கூடிய இடத்துல தான் பார்க்கணும். அது மாதிரி தான் இந்த இடத்துல என்னது அதான் சொல்கிறான், கடைசியாக ஃபைனல் விக்டரி யாருக்கு தான், ஒரு காலத்துலையும் சூனியக்காரன் கிடைக்காது எப்படி வந்தாலும் சரிதான் அப்படிங்கிற கருத்து இருக்குது என்பதை நம்ம என்ன செய்யலாம், மற்ற வசனங்கள் மற்ற விளக்கத்தின் மூலமாக தெரிஞ்சு கொள்ளலாம். காஃபிர் ஜெயிக்க மாட்டான்னா இந்த டெஃபினேஷன் படி எதுவுமே ஜெயிக்க மாட்டான்னு சொன்னால் என்ன செய்யறான், ஃபர்ஸ்ட் மார்க் காஃபிர் தான் வாங்குறான், அவன் தான் சயின்டிஸ்டாக இருக்கான், அவன் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான், உலகத்தில் பணக்காரன் அவன் தான் இருக்கான், அவன் டெக்னாலஜி தான் நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்க பேச்சுக்கு, அவன் என்ன செய்ய முடியாது, இந்த மாதிரி விளக்கம் கொடுப்பது தவறு என்பதை உழைக்க கொள்ளலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபவுல்கிய சஹரத்து சுஜ்ஜதா, இது இன்னொரு ட்விஸ்ட் வேறு ஸ்டோரி, ஃபவுல்கிய சஹரத்து சுஜ்ஜதா போடப்படுகிறார்கள்
அப்ப அவங்கள ஓவர் கம் பண்ணிருச்சு அந்த ஃபீலிங். அப்படியே அவங்க கண்ட்ரோல் இல்லாம அப்படியே சஜிதார் உழக்கூடிய அளவுக்கு அவங்க உணர்ந்துட்டாங்க இதை இது காக்குங்கிறத. அப்படி சஜிதார் விழுந்து என்ன சொன்னாங்க, காலு ஆமன்னா பி ரப்பி ஹாரூன் மூசா, ஹாரூன் மூசாவுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொள்ளும் சொன்னாங்க. இதில் விளங்க வேண்டிய முக்கியமான மேட்டர் என்னன்னா, வெளியில இருந்து பார்த்துருப்பாங்க பப்ளிக் முதல்ல ஃபிரோட என்ன சொல்லியிருக்கான், இவரை பத்தி ப்ரொபகண்டா என்ன பண்ணாங்க சொல்லுங்க பாப்போம், இவரை பத்தி என்ன ப்ரொபகண்டா பண்ணுச்சு இல்ல அது ஒண்ணு. இவங்க ரெண்டு பேரும் யாரு இவர்கள் இருவரும் பயங்கரமான சூனியக்காரர்கள், இவங்க உங்களை விட்டு அப்படி அப்ப இவங்க ரெண்டு பேரும் சூனியக்காரன் சொல்லி வச்சிருக்கு. இப்ப வந்தவங்க நினைக்கிறாங்க மூசா பயங்கரமான சூனியக்காரன் வராரு, நம்ம சூனியக்காரன் கொண்டு வரான், இவன் சூனிய ஓகே அவன் சூனிய ஓகே பப்ளிக் பார்க்க வந்துருக்காங்க. பப்ளிக் எப்படி பார்க்க வந்தாங்க, மூசா அலி இஸ்லாம் செய்யற சூனியம் நல்லா இருக்கா, நம்மால் செய்யற சூனியம் நல்லா இருக்கு பார்த்து அவங்க அப்படிதான் பப்ளிக் வந்திருக்கு. ஆனா மூசா அலி இஸ்லாம் சூனியத்தை கொண்டு வரல, ஆனா பப்ளிக் எதுக்கு வந்தா தெரியாது அப்புறம் நான் கொண்டு வந்து என்ன இல்லை சூரியம் கிடையாது, நான் கொண்டு வந்து சூரியம் இல்லை அது அசல், இது அல்லாவுடைய அத்தாட்சி. ஆனால் அல்லாவுடைய அத்தாட்சி அது யாருக்கு நல்லா தெரியும், சூரியக்காரனுடைய ஹையஸ்ட் சூரியம். ஏன்னா அவன் கொண்டு வந்தார் யாரு, சஹாரின் அலி, நல்ல டேலண்டடான சூரியக்காரன் கொண்டு வந்திருக்கான் யாரு, சூரியனுடைய சைட்ல அவங்க சைட்ல உள்ள அந்த கண்ட்ரியில டாப் நாக் சூரியக்காரன் யாரு, அவன் தான் கொண்டு வந்திருக்கான். அது 100 or 1000 எவ்வளோ பேர் வந்தாலும் தெரியாது, அந்த சூரியக்காரன் அந்த ஹையஸ்ட் லெவல், அந்த சூரியக்காரன் நல்லா தெரியும். சூரிய கலையில் ஒன்று இருந்தா நமக்கு தெரிஞ்சிடும், ஏன்னா ஹோல் வேர்ல்டுக்கு சூனிய யார் தான் ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்கா, வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட் சூனிய இன்ஸ்டியூட் நம்ம தான் இருக்குது, அதில் உஸ்தாத் மாதிரி நம்ம தான். அப்போ நமக்கு தெரியாத சூனியம் ஒன்று இருக்க வாய்ப்பு இல்லை, அவன் நல்லா தெரியும் சூனியம்னா என்ன, சூனியத்தோட லிமிட் என்னன்னு அவனுக்கு தெரியும். அப்போ அவனுக்கு நல்லா தெரியுது பூசாரிகள் போடுறது என்ன இல்லை சூனியம் கிடையாது. இது யார் வழங்குறா அந்த கூட்டத்தில், ஒரே ஒரு டீம் தான் வழங்குது, அந்த டீம் எது சூனியக்காரன் டீம். ஃபிரோனை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருப்பான், ஏ பயங்கரமான சூனியக்காரன் அப்படிதான் அவன் பழைய அவன் அந்த ட்ராக் தான் போகணும், அந்த ட்ராக்கை விட்டுட்டு மூசா கொண்டு சூனியம் இல்லைன்னு சொன்னால் ஃபிரோன் என்ன செய்யணும், மூசாவை ஏற்றுக்கிற மாதிரி. அப்போ அவனுடைய ட்ராக் எப்படி தான் இருக்கு, இது சூனியம் 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 தான் சொல்லிட்டு இருப்பா கடைசி வரை, கரெக்டே தான் அவன் அந்த ட்ராக்ல தான் போகணும். அது இது பப்ளிக் என்ன நினைப்பாங்க, மூசா கொண்டது சூனியம் சூப்பர் சூனியம்ப்பா, நம்ம சூனியக்காரன் எல்லாம் தூக்கி சாப்பிடுச்சு அப்படி நினச்சிருவான். அந்த இடத்துல இந்த சம்பவம் என்ன செய்யுது, சூனியக்காரன் சஜிதாரன் வந்து மூசாவையும் அவருடைய ரப்பையும் நாங்கள் ஈமான் பண்ணுவோம். அது எதை காட்டுதுன்னு சொன்னா, மூசா கொண்டு வந்து என்ன இல்லை சாதாரண சூனியம் இல்லை, மூசா அலிஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்தது உண்மையில இறை அத்தாட்சி தான், சூனியத்தால் சாதிக்கக்கூடிய வேலை அல்ல என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சம்பவம் எது, சூனியக்கார அளவு செய்தார்கள். அப்ப அங்க இருக்கக்கூடிய பப்ளிக்கு சூனியக்காரர்கள் செய்தார் வந்ததே மோர் தன் இனஃப் எவிடன்ஸ், எதுக்கு போதுமான சாட்சி, எதுக்கு மூசா அலிஸ்லாம் கொண்டு வந்தது இறை வேதம், இது இறைவுடைய அத்தாட்சி தான் என்பதற்கு போதுமான அத்தாட்சி எது, சூனியக்காரர் அனைவரும் அக்னாலஜி பண்ணி விழுந்து மூசாவை ஏற்றுக்கொண்டது பப்ளிக்கு போதுமானது, மூசா அலிஸ்லாம் கொண்டு வந்தது ஹக்கு தான் என்பதை விளங்கிக் கொள்வது. இந்த ஒரு அடிப்படை நம்ம நல்லா வழங்கிடும் எந்த இடத்துலையுமே. இப்போ ஒரு விஷயம் இருக்கு, ஒரு கணிதத்தில் ஒரு புதிய புதுமையாக ஒன்று வந்துச்சு வைங்க, இது புதுசாக ஒரு மேத்தமெட்டிக்கல் ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியாது, நமக்கு 2+2 தடமாட்டத்தில் இருக்கு, அப்போ நம்ம போய் அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா, பண்ண முடியாது. ஆனால் நம்ம எப்படி நம்புவோம், நம்ம சென்ற கணித தொழில் வில்ல அதாவது விற்பனர்களாக இருப்பாங்க அவங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க கரெக்டு, இது கணிதவியல் அடிப்படையில் இது சரிதான்ப்பா அப்படின்னு அவன் சொன்னால் அது நமக்கு போதுமானது, எதுக்கு கரெக்ட் தான் அதை நான் நம்புறோம். ஏன் நம்புறோம், கண்முடித்தனமா நம்ம நம்பல, நமக்கு செக் பண்ணது ஆள் வச்சு போனாங்க, நம்மளுடைய சைட்ல இதுக்கு செக் பண்ணக்கூடிய ஆளுக்கள் நமக்கு என்ன செய்யறாங்க கரெக்ட் கன்ஃபார்ம் பண்ணதான் ஏற்றுக்கொள்கிறோம். அது மாதிரி அங்க அவங்களுடைய அந்த சூனியம் டிபார்ட்மெண்ட்ல யார் ஹையஸ்ட் லெவல் அந்த போட்டி வந்தவங்க அவனுங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டா என்ன இருக்கும், அப்ப இது சூனியம் இல்லை அதுக்கு மேல வழங்கிக்கிறோம். ஃபிரோனுக்கும் இது என்ன செஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும், ஆனா அதை ஒத்துக்க முடியுமா, ஃபிரோன் ஒத்துக்க முடியாது. அப்ப ஃபிரோன் இந்த இடத்துல என்ன செய்யறா, கால ஆமந்தும் லகு, நீங்க எல்லாம் அவருக்கு ஈமான் கொண்டு விட்டீர்களா, கபுல அன் ஆதன லக்கும், நான் உங்களுக்கு பெர்மிஷன் தர முன்னாடி அவனுக்கு அட்டாச்சிக்க, நான் பெர்மிஷன் பண்ண வரையுமா வெயிட் பண்ண விடாதா, நான் பெர்மிஷன் பண்ண முன்னாடி நீங்க ஈமான் கொண்டீங்களா, அவருக்கு ஈமான் கொண்டு வந்தாச்சுன்னா பெர்மிஷன் கேட்டு அவன் தர போற அவர் பேசிக்கு. இன்னவும் கபீருக்கும் உள்ளது அல்லமுக்கு ஒசுகிறான், இப்ப இவன் ட்விஸ்ட் கொண்டு வரான், இவன் என்ன செய்யறான், எனக்கு இப்பதான் நல்லா புரியுது உங்களுக்கு எல்லாம் சூரியன் கத்து கொடுத்த அந்த பெரிய பிக் மாஸ்டர் இவர் மூசாதாயா அப்படின்னு அவங்க பயன்படுத்த பழைய, ஏன்னா அவனுக்கு அந்த ட்ராக் தான் அவனுக்கு சரி வரும்,
வேற கடைக்கு மாறினா அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்ப அவன் ஏதாவது மீன் பண்ணணும், மூசா சூனி கரெக்டா பேசிட்டு என்னதான் அதாவது குடல பிடிக்க படல வாழ்ந்தாரு சொன்னோம்ல அந்த மாதிரி கேசிவேன். ஏன்னா அப்படிதான் மெயின்டைன் பண்ணி ஆக வேண்டியிருக்கு. சில பேர் நீங்க நல்லா பாருங்க, நான் அதான் லாஸ்ட் டைம் சொல்லி காட்டினேன், சில பேர் வந்து விஷயத்தை விளங்கினாலும் விளங்குற மாதிரி காட்டக்கூடாது. காட்டினா என்னாவும் அவருக்கு நஷ்டம் ஏற்படும். உதாரணமா நான் ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸாம்பிள் சொல்லி காட்டினேன். ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த ப்ராஜெக்ட்ல நீங்க வந்து ஒரு கிளைம் வைக்கிறீங்க, இந்த ப்ராஜெக்ட்ல இவ்வளவு எக்ஸ்ட்ரா வேலை இருக்குது, ஆகவே $1 million எனக்கு நீ தரணும் அப்படின்னு நீங்க கிளைம் வைக்கிறீங்க. உண்மையிலேயே உங்க கிளைம் நியாயமானது. நான் வந்து ஆப்போசிஷன்ல இருக்கேன், பைசா வந்தா கொடுக்கணும். இப்ப நான் பார்த்து கரெக்டுங்க ராஜபோஷன் பாய் நீங்க சொல்ல சரிதான், கரெக்டா சொல்றீங்க, இது உண்மைதான் அப்படின்னு சொன்னா என்ன மீனிங் என்ன ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? $1 million நான் கொடுக்கணும். அப்ப நான் விளங்குனா, எனக்கு விளங்குனா என்ன அர்த்தம்? விளங்கிட்டா நான் $1 million கொடுக்கணும். விளங்குனா போதும், நல்லா ஞாபகம். நான் எனக்கு நீங்க சொல்றது விளங்கிருச்சுங்க, விளங்குற மீன் விளங்குறது நான் காட்டுறேன், விளங்குறது மட்டும் இல்லை நீங்க சொன்னது எனக்கு விளங்குறது நான் வெளியே காட்டினா என்ன அர்த்தம்? நான் $1 million தரணும் அர்த்தம். இப்ப தரப்படாத நான் என்ன செய்யணும்? விளங்காத மாதிரி விளங்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, விளங்கும் தான், ஆனா விளங்காத மாதிரியே நடிக்கணும். நோ நோ, நான் இதை படிச்சா வேற மாதிரில இருக்கு, இல்லையே இது வேற மாதிரில இருக்கு, இது கொஞ்சம் கருப்பு மாதிரில இருக்கு, வெள்ள மாதிரி சுத்திட்டே வரணும். ஏன் என்னடா இது கூட புரியலையா? இல்லையே புரியலையே. ஏதோ புரிஞ்ச என்ன பிரச்சனைங்க? புரிஞ்ச என்ன பிரச்சனை? $1 million பிரச்சனை. அப்ப எப்படி புரிய முடியும்? அப்ப புரியலன்னு அர்த்தம் இல்ல, சில பேர் புரியாத மாதிரி பேசிட்டே இருப்பான். இந்த மாதிரி மீட்டிங் கூட நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். அங்க என்ன பாயிண்ட் இருக்கு, நம்ம என்ன நினைச்சிடக் கூடாது, இவன் என்னோட மனைவி புரியாம இருக்கான். நீங்க போறதுக்கு முன்னாடியே அவனுக்கு தெரியும், இது புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அவன் உங்க சைடு இருந்திருந்தான்னு சொன்னா நீங்க வச்ச ஆர்குமெண்ட் மாதிரி இன்னொரு 10 ஆர்குமெண்ட் கூட சேர்த்து வச்சிருப்பான், அதுவும் அவனுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா இங்க பிரச்சனை என்ன? விளங்குனா விளங்கிச்சுப்பான்னு சொல்லிட்டேன், என்ன $1 million அவுட். அப்போ விளங்கவே கூடாது. இதுக்கு பேர் தான் காரியத்திற்குமா. புரியுதா? விளங்காத மாதிரி ஏன் நடிக்கிறான்? ஏன்னா விளங்காத மாதிரி நடிச்சுன்னா அவனுக்கு ஃபைனா, விளங்கிட்டா என்ன அர்த்தம்? நஷ்டம். இது மாதிரி இங்க பிறகு நினைச்சிடறான், அவன் விளங்கதை விளங்க, இங்க விளங்கறத பத்தி பேச முடியாது. எனக்கு இப்பதான் நல்லா புரியுது, இவர் யாரு தெரியுமா? இன்னகுல கபீருக்கும், உங்களிலேயே ஹையஸ்ட் லெவல் உள்ள ஆள் யாரு? அல்லவி, உங்களிலேயே ஹையஸ்ட் ஆள் எப்படிப்பட்டவரு? அல்ல மக்கு முசுகிற, உங்களுக்கு சிகரம் சொல்லி கொடுத்த உஸ்தாரை யாராயா? மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயா அப்படின்னு சொன்னாங்க. சரியா? இது இது உண்மையா இருந்துச்சுனா அவளை ஃபர்ஸ்ட் மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்டு வருவாங்க. ஒரு லாஜிக் படி பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் உஸ்தாதுன்னு சொன்னா அவன் வருவானா? ஏ யார்ட்ட அவளை கூட்டு வருவா? நான் வரேன், நீ அவன்கிட்ட போட்டி கூட சொல்லி வருவேன், இவர்கிட்ட போட்டி கூட சொல்லி வருவேன், இவர்கிட்ட ஏன் வரமாட்டேன், இவர்தான் உஸ்தாது, அவருக்கு எதாவது போட்டி கொடுவேன்னு சொல்லிடுவான். அப்ப இது என்ன இல்லை, லாஜிக்கும் கிடையாது. இவன் சொல்றது ஃபலவு தத்தி அன்ன ஐதியக்கும் அர்ஜுனக்கும் இன் ஹிலாஃபின் ஒலவு சல்லி பண்ணக்கும் ஃபி ஜுதுவின் நஹ்லி ولا تعلم ان ايونا اشد عذابا وابقى இது மொத்தம் என்ன சொல்றாருன்னா, உங்கள மார்கால் மார்கை வாங்கி உங்கள பேர்ச்சம்பள மரத்துல வந்து சிறுவில அறையிற மாதிரி வச்சு அரைஞ்சு அதாவது நான் தரப்போறேன், எப்படிப்பட்ட அதாவது சொன்னா யார் அதாவது செய்யற ரொம்ப கடுமையான நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி இந்த கதை வந்து என்ன செய்யுது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மூணு ஸ்டோரியுடைய கடைசி வரும் இப்படி நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க, இதை பத்தி இதை இதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யல, அந்த சூரியக்காரர்கள் நீ என்ன வேணா செய், மறுமையில போனா அல்லாஹ் முன்னாடி நிக்கணும், ஆகவே உன்னுடைய ஆதாபங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, அவங்க மொத்தத்துல அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, உயிரான உறுதியாக நிற்கிறார்கள். அப்ப இதுல இருந்து எது ஹக்கு, ஹக்கு ஜெயிக்கிறது, இதையெல்லாம் வழங்கிக் கொள்ளலாம். அப்ப பொதுவாக ஒரு நபிமார்கள் அனுப்பப்படுகிறார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் எப்படி அனுப்புறான், உலகத்தில் அரசல்னா ருசூலனா பில் பையினாத்தி, அவர்களை அனுப்புகின்ற பொழுது என்ன செய்வான், தெளிவான அத்தாட்சி கொண்டு தான் இறக்குகின்றான். அத்தாட்சி எப்படி இருக்கும், யாருக்கு அந்த அத்தாட்சி இறக்கப்படுகிறதோ அவங்க விளங்குற மாதிரி இருக்கும். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கவுமுக்கு வந்த அத்தாட்சி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கவுமுக்கு விளங்க முடியும், எப்படி, யார் அதை அட்டஸ்ட் பண்றா இந்த அத்தாட்சி வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து அத்தாட்சி கன்ஃபார்ம் தாயா அப்படின்னு யார் ஸ்டாம்ப் அடிக்கிறார், அங்க ஒரு சூரியக்காரன் அட்டஸ்ட் பண்றாங்க. அப்ப சூரியக்காரன் என்ன அட்டஸ்ட் பண்றாங்க, இது சூரியம் இல்லை ஒரிஜினல் அப்படின்னு. இப்ப இதே போல நம்ம முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் திருக்குறான் பல்வேறு வகையில் வந்து அத்தாட்சியாக வருகிறது. திருக்குறான் அத்தாட்சி இன்னைக்கும் நிகழ்ந்துட்டே இருக்கு. சயின்டிஃபிக் லெவலில் பார்க்கணும்னா இன்னைக்கு உள்ள மக்களுக்கு அத்தாட்சி இருக்கு, இலக்கிய ரீதியில் பழைய காலத்தில் அத்தாட்சி இருக்கு, இலக்கிய ரீதியில் அத்தாட்சி இன்னைக்கும் இருக்குது, இப்படி பல விஷயம் இருப்பதை பார்க்கணும். இதுக்கடையில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும், இன் ஹாதானி இந்த சாகிரான ஒரு வசனம் வந்துச்சுல இடையில அவருக்கு பார்க்கணும் முன்னாடி, இவர்கள் இருவரும் சூனியக்காரர்கள் தான் சொன்னதில் சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சில இடத்துல இன்ன இன்ன ஹாதானி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது, இன்ன ஹாதானி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு.
என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா இன்ன அப்படிங்கிற வசனத்துக்கு அடுத்து வரக்கூடிய வசனம் கிராமர்ல வந்து நஸ்பாருன்னு சொல்லுவாங்க. நஸ்புன்னு சொன்னா ஹாதானிங்கிறது ரஃபுங்கிற நிலைமையில இருக்கு. ஹாதைனி அப்படின்னா நஸ்புன்னு சொல்லுவாங்க. இப்படி வரல, அதனால குரான் என்ன இருக்குது, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கு இப்படின்னு தப்பான பிரச்சாரம் நிறைய நடத்தி பாருங்க. இதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு உள்ள. இப்ப நானும் கொஞ்சம் ஆக்சுவலா பார்க்கும் பொழுது நிறைய பழைய காலத்துல உள்ள இலக்கிய ரீதியா பல விளக்கம் சொல்லப்படுது. இதெல்லாம் சைன் வச்சிருக்கு. முஸ்லீம்களை நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம சிம்பிளா வளர வேண்டிய ஒரு அடிப்படை என்னன்னா, அரபிக் மொழி என்று சொல்லக்கூடிய மொழிக்கு ஃபவுண்டேஷன் எது தெரியுமா, திருக்குறானும் ஆதாரபூர்வமான ஹதீஸும் அதே போல இதுக்கு முன்னாடி உள்ள ஐயா ஜாகிர வந்த கவிதைகள் இவைகள் எல்லாம் தான் அரபு மொழியினுடைய அடிப்படைக்கு ஆதாரம். இது உண்மையிலே மிஸ்டேக்கா இருந்தா கிராமர் மிஸ்டேக் அன்னைக்கு பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா கிராமர் பிஸ்தா யாரு அவன் தான். இன்னைக்குள்ள கிராமர் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, பிறகு காலத்துல தான் கிராமரை வந்து அரபுகளுக்கு கிராமர் தேவையில்லை, அவங்க அழகாக பேசிட்டு இருந்தான். எல்லாருக்கும் கிராமர் வேணுங்கிறதுக்காக தான் கிராமர் கோடிஃபை பண்ணப்படுது. கிராமர் கோடிஃபை பண்ணும்போது எல்லாத்தையும் எழுத முடியுமா, எல்லா விதிவிலக்களையும் கொண்டு வர முடியுமா, எல்லா சிறப்புகளும் முடியாது. அவங்க ஒரு அடிப்படையில் கிராமரை கோடிஃபை பண்ணி பின்னாடி வந்து கிராமர் புத்தகத்தின் வடிவில் வரப்படுகிறது. நம்ம பின்னாடி வந்து கோடிஃபிகேஷனை வச்சுக்கிட்டு அங்கே போய் அது தப்புன்னு பேசுறா எப்படி, ரெஃபரன்ஸ் தான் அரபிக் மொழியினுடைய சோர்ஸ் இது திருக்குறானும் சுன்னாவும் தான். இதுதான் அரபி அரபிக் மொழிக்கு சோர்ஸ். நான் குரான் மார்க்கத்துக்கு சோர்ஸ் பற்றி பேசலாம். இப்போ அரபிக் லாங்குவேஜினுடைய அடிப்படை குரானும் சுன்னாவும் அந்த ஐயாமல் ஜாகிரினுடைய கவிதைகள் இப்படிப்பட்டவைகள் தான். அப்போ அந்த இதுதான் ஒரிஜினல் அரபி மொழினா. இப்போ இந்த மொழி எப்படி வந்துச்சு, ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க எல்லாரும் ஒரு இடத்த கூடி நம்ம எல்லாரும் வந்து நம்ம ருபுஹாரி டெசர்ட்ல வந்து கரெக்டாக இந்த கோஆர்டினேட் வந்திருக்கப்பான்னு சொல்லி வந்து எல்லா அரபுகாரங்க உட்காந்து அரபி மொழி கிராமர் ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்கப்பா அப்படின்னு போட்டு அக்ரிமெண்ட் பண்ணி அரபி பேசிக்கிறாங்க. அப்படின்னா யாரும் பேசல, அரபி வாழ்க்கையாலே அவன் அரபி பேசிட்டே இருக்கான். எப்படி பேசினாங்களோ எப்படி பேச கேட்டாங்களோ அதான் அரபி மொழியில பேசிஸ். அரபி மொழி பேசிச்சு என்னது, கிராமராக பேசிக்க மொழிக்கு கிராமராக பேசிச்சு கிடையாது. எது பேசிச்சு, எப்படி அரபுகள் ஒரிஜினலாக பேசினாலும் அதான் பேசிஸ். எப்படி ஒரிஜினல் அரபி மொழியில் அரபு சமுதாயத்தில் பேசப்பட்டதோ பரிமாறப்பட்டதோ அதான் பேசிஸ். அதை இன்னைக்கு நம்ம கற்றுக்கிறதுக்கு என்ன செய்யறோம், நம்ம அந்த ஒரு கிராமர் ஸ்டாண்டர்டு ரெகுலேஷன்லாம் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த ஒரு சிம்பிளிஃபைடு ஒரு வெர்ஷனை வச்சுக்கிட்டு நம்ம எதை செய்ய முடியாது, ஒரிஜினலை செக் பண்ண முடியாது. ஒரிஜினல் தான் ஒரிஜினல். இது வந்து அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு மேட்சாக இருக்கான்னு பார்க்கணும். மேட்ச் இல்லாட்டி அதை ஒரிஜினல் வழங்கிட்டு போயிட்டே இருக்க முடியும். இப்படி ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே நம்ம என்ன சொல்லலாம், அதுதான் ஒரிஜினல் பா, அதுக்கு எகேன்ஸ்டா நீ எதையுமே கொண்டு வர முடியாது. ஏன்னா இதை எங்கே எழுதுன நீ, இதை எங்கே எழுதுன நீ, அதை பார்த்து பார்த்து எழுதிருக்கு. இதை பார்த்து குரானை பார்த்து அதிசயம் பார்த்து இந்த இதுகளை பார்த்து பார்த்து ரூல்ஸ் எழுதிது. அப்போ ரூல்ஸ் வந்து ரிவர்ஸில் போய் எதை பிடிக்க முடியாது, ஒரிஜினல் பிடிக்க முடியாது. இந்த சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருந்தாலும் மற்ற வழியை உள்ள இலக்கிய கிராம அதாவது இலக்கண விதிகள் மூலமா எப்படி இப்படியெல்லாம் இதில் இந்த இந்த அமைப்பு சரி இன்னன்னு சொன்னால் என்ன இன்னன்னு சொன்னால் என்ன இப்படிங்கிற விளக்கம்லாம் பிறகு. ஆனால் யதார்த்தத்தில் அடிப்படையை வழங்க வேண்டியது என்ன, இப்படி இப்படி அடிப்படை விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம சமுதாயத்தை கூட சில பேர் இப்போவும் சொல்லிட்டு இருக்காங்க குரான்லேயே கிராமர் மிஸ்டேக் இருக்கு. எப்படி கிராமர் மிஸ்டேக் வரும், ஏன்னா சோர்ஸே குரான் நம்ம குரானில் மிஸ்டேக்குங்கிற வார்த்தைக்கு இடம் கிடையாது. நம்ம முன்னாடி ஒரு தடவை சொல்லி காட்டணும், நம்ம கேலிபிரேஷன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, கேலிபிரேஷன் கதை கேலிபிரேஷன் கதை ஞாபகம் இல்லையா, ஞாபகம் இல்லை. கேலிபிரேஷன் கதை எங்க சொன்ன, இங்க சொல்லியோ கேலிபிரேஷன் கதை வீட்டில் சொல்றது ரைட். இப்போ ஓகே கேலிபிரேஷன் கதை என்ன சொன்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க ஏதாவது டெஸ்டிங் லேப் இந்த நம்ம அல்ஹோத்தி இதெல்லாம் இருக்காங்க இல்ல, அவங்க என்ன செய்வாங்க, நம்ம வெளியில போய் மெஷர் பண்றோம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு, தண்ணி ஒரு பைப்பில் போயிட்டீங்கன்னு வைங்களேன் எவ்வளோ எவ்வளோ கேலன்ஸ் பர் மினிட் தண்ணி போகுது அப்படின்னு அவன் என்ன செய்வான், ஒரு டெஸ்டிங் ஏஜென்சி கூப்பிட்டா அவன் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு மெஷர் பண்ணி சார் 1000 GPM போகுது அப்படின்னு சொல்லுவான். இவன் சொல்ற 1000 GPM போகுதுன்னு உண்மை இல்லை இப்போ நம்புறது. அதுக்கு என்ன கேட்பா, இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய கேலிபிரேஷன் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க. கேலிபிரேஷன் என்னது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் 1000 சொன்னால் 1000 தானா இல்லை ஒரு 10000 கூட 1000 சொல்லுதா தப்பா, இன்ஸ்ட்ருமெண்ட் கரெக்டாக தெரியணும்ல, இதுக்கு பேர் கேலிபிரேஷன் அப்படிமாங்க. அப்போ 6 மாதத்துக்கு ஒரு என்ன செய்யணும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு போய் ஒரு லேபரேட்டரிக்கு போகணும். லேபரேட்டரி அவன் என்ன வச்சிருப்பா, ஒரிஜினல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கோம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி பாதுகாப்பா பலவாய் மீன் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா இதை செக் பண்ணுவான். அதை பாப்பா 1000, இங்க பாப்பா 1000, ஓகே அங்க பாப்பா 1000, இங்க பார்த்தா எவ்வளவு இருக்கும், 800 இருக்கு. அவன் என்ன செய்வா, என் இன்ஸ்ட்ருமெண்ட் தப்புப்பா கொஞ்சம் 800 1000 அட்ஜஸ்ட் பண்ணி ரீட் பண்ணணும், திருத்தி தத்தி பண்ணி எல்லாம் கரெக்ட் பண்ணி 1000 வந்துச்சுன்னா ஓகேப்பா. எதை வச்சு எதை அட்ஜஸ்ட் பண்ணுவா, அதை வச்சு இதை அட்ஜஸ்ட் பண்ணுவா. ஆனா நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இங்க 800 அங்க 1000 சார் உங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தப்பு. நம்ம என்ன சொல்றோம், கேலிபிரேஷன் நம்ம கொண்டு போயிருக்கோம் இங்கே செக் பண்ணுறதுக்கு, பார்த்தா இங்கே எவ்வளோ இருக்கு 500 GPM போயிட்டு இருக்கு. என்ன சார் 500 இருக்குது, 1000 வரணும் ஒரிஜினல் படி, நோ எங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கரெக்டு எது தப்பு, உங்களோட ஒரிஜினல் தப்பு. இப்படி சொல்லலாம், அவன் சர்டிஃபிகேட் கொடுக்குறானே அவன் அவன் அடிச்சு ஸ்டாம்ப் அடிச்சு கொடுத்தா தான் உனக்கு புக்கு மிஷின் எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம அங்கே போயிட்டு நீ தப்புன்னு சொன்னால் எப்படி சரியா வரும்,
அந்த மாதிரி தான் இப்போ சொல்றது. இந்த கிராமர் எரர் இங்க இருந்துட்டு எது தப்புன்னு சொல்றது, அது தப்புன்னு சொன்னா பேசிஸே அதுதான்பா. அதுபடி நீ இருக்கே அந்த பகுதி வேணாம், இது படி அது இருக்கான பார்க்க கூடாது. இந்த அடிப்படை தெரிஞ்சா நம்ம சிம்பிளா சொல்லிட்டு வந்தோம். இதுக்கு மேல உள்ள டீப்பான விளக்கம்ன்றது செப்பரேட் விளக்கம். ஆனா சில சிம்பிள் விளக்கம் ஒண்ணு இருக்கு, எந்த விஷயத்துக்குமே சிம்பிள் விளக்கம் ஒண்ணு இருக்குது, டீப்பான விளக்கம் ஒண்ணு இருக்குது. டீப்பான விளக்கத்தை அந்த அறிஞர்கள் தெரிந்து கொள்வார்கள், அதாவது அரபு இலக்கண விற்பனர்கள் நம்ம இருக்கிறாங்க அவங்க பேசுவாங்க. நம்ம அதுக்கு குவாலிஃபைடு கிடையாது. ஆனா நம்ம எதை பேச முடியும், ஏ என்ன நீ பேசுற, நீ இதுக்கு அது எப்படி மேட்ச் ஆகணும், அதுக்கு இப்ப நீ மேட்ச் ஆகணும், என்ன நீ தப்பா பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சிம்பிளா சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள விவரம் நமக்கு இருக்க வேண்டும். இன்ஷால்லா இருக்கிறமா இன்னொரு டைம்ல இது மாதிரி சில லிஸ்ட நம்ம ஒரு டைம்ல இன்ஷால்லா ஒரு ஒன்னு ரெண்டு மூணு சீக்வன்ஸ் நம்ம பேசலாம்னு இருக்கிறோம். இன்ஷால்லா துவா செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு கவுல் செய்ய வேண்டும். இறுதியாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கடைசியாக இந்த வசனத்தோட முடிச்சுக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள் எல்லாம் கூப்பிட்டு போறாங்க, எங்க போறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அந்த கடலை கடந்து வெளியே போறது, கடன் நோக்கி போறாங்க. அப்படி போகும்பொழுது அந்த மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஃபலம்மா தரா அல் ஜமான், அந்த ரெண்டு கூட்டம் மாறி மாறி பாத்துக்கிட்டாங்க. பின்னாடி யாரு ஃபிரௌன் அப்படி வெறியோட வரா, இவரோட ஒழிச்சிடணும் எப்படியாவது. நம்ம நாட்டையும் கெடுத்துட்டாரு, நம்ம மக்களை கூட்டிட்டு போறாரு, என்ன நடக்குதுங்க, நம்ம அடிமைப்படுத்தி வைக்கிற சமுதாயத்தை கூட்டிட்டு போறாரு. ஆல்ரெடி பல இடத்துல சூரியக்காரன் அவுட் ஆயிட்டான், அங்க யாரும் இல்லையே, இப்படி பல பிரச்சனை செம டென்ஷன் வந்துருக்காங்க. யாரு ஃபிரௌன் பின்னாடி எப்படி ஒழிச்சிடணும். இந்த ரெண்டு கூட்டமும் சந்திக்கின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு வருகிறார்கள். யாரு, அந்த பனி இஸ்ரவேல் மக்கள். பனி இஸ்ரவேல் மக்கள்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏகப்பட்ட தொல்லை, அது அதை ஒரு தனி சப்ஜெக்ட் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு டைம்ல வாய்ப்பு இருந்தா. இஸ்ரேலியர் மக்களுடைய பேக்ரவுண்ட், அவங்க எப்படி நடந்திருக்காங்க, அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்ட ஜெருசலேத்தை போகும்போது என்ன சொன்னாங்க, ஃபதுகா அந்த ஒரு ரப்புக்கு ஃப காத்திரா, நீங்க ரெண்டு போய் சண்டை போடுங்க, நாங்க இன்ன ஆவுதா காயிதூ, நாங்க இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சண்டை போட்டு ஜெயிச்ச பிறகு கூப்பிடுங்க, நாங்க உள்ள வரோம்னு சொன்னாங்க. இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம் பண்ணிருக்காங்க. அது இன்னொரு டைம்ல இன்ஷா அல்லாஹ் அந்த சப்ஜெக்ட் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு டைம்ல ஷேர் பண்ணிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி அடைந்த சப்ஜெக்ட்டுக்காக தொடர்ந்த கதையினால மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஃபிரௌன் காப்பாற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறதோட நம்ம முடிச்சுக்கோம். ரெண்டு கூட்டம் மாறி மாறி பாக்குறாங்க. பார்த்தவொன்னு அந்த மக்கள் சொன்னாங்க, கால் அசாப் மூசா, மூசாவுடைய அசாப் என்ன சொன்னாங்க, இன்னால் அப்துலக்கும் மூசாவே நம்ம தொலைஞ்சு அவங்களதான் முடிஞ்சது. நம்ம என்ன செய்ய, நம்ம கலாஸ் முடிஞ்சது, ஒண்ணும் பண்ண முடியாது, அணியாமே கொண்டு மாட்டி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்பவும் அவனுக்கு நம்பிக்கை இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க ஜெயிச்சாரு இங்க ஜெயிச்சாரு, நம்ம நபி இருக்கிறாரு பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு ஒரு துணிச்சல் அவனுக்கு இல்லை. அவன் எங்க போனாலும் இப்படிதான் பிரச்சனை, ஏதாவது ஒரு வகையில ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். இதை நீங்க அந்த வரலாறு திருக்குறான் சொல்லக்கூடிய வரலாறு பாத்தீங்கன்னா கூட, இந்த யூதர்கள் எவ்வளவு ப்ராப்ளம் பண்ணிருக்காங்க, எவ்வளவு வழிகளுக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு அவங்க ஆளானாங்க அப்படிங்கிறத பாக்கலாம். நிறைய இந்த பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால கல்ல, ஒரு காலமும் இல்லை, நீங்க எதுக்கு பயப்பட தேவை. மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி, அவங்க நபியுடைய அந்த தக்வாவை அந்த இறைச்சத்தை காட்டுகிறாங்க. ஒரு காலமும் இல்லை, இன்ன மாய ரப்பி சஹதி, நிச்சயமாக என்னோடு எனது இறைவன் இருக்கிறார், கன்ஃபார்ம் அவன் செய்வார், எனக்கு வழியை காட்டுவார். அப்ப அவர் கட்டளை வருகிறது கையில் இருக்கக்கூடிய குச்சியை அடியுங்கிற கடலை. இந்த குச்சி பல வேலை செய்யுது, அதனால ஜாம வச்சுக்கணும். இந்த குச்சி வேலை செய்யல, அல்லாஹ் என்ன செய்யறான், குச்சியை காரணமாக்கி அவன் அத்தாட்சியில காட்டிக்கொண்டே இருக்கிறான். ஒரு சமயத்தில் குச்சி எடுத்து பாலை அப்படின்னு சொல்றாங்க, என்ன வருது, 12 ஊற்றுகள் வந்தது அப்படிங்கிற பார்க்க. இந்த இடத்துல அல்லாஹ் குச்சி எடுத்து போட்டா பாம்பா மாறிக்கும். இந்த இடத்துல சொன்ன குச்சி எடுத்து கடல் அடின்னு சொன்ன கடல் ஆகுது, அப்படியே பிறந்து வழி விடுவது பார்த்து வழி விட்டோன்னு இவங்க தாண்டி போயிட்டே இருக்கு. பின்னாடி கிரௌண்ட் அவனுக்கு ஒன்றும் தெரியல, கடன் இப்படி பிறந்து வழி வந்து ஆச்சரியப்பட்டு எல்லாம் நிற்கிறோம், ஏ கடன் பிறந்துச்சு பாருங்கப்பான்னு சொல்ல விட்டுட்டு அவன் மூசா கொள்ளணும், மூசா அந்த அந்த கூட்டத்தை ஒழிக்கணும்னு அதே ஊர்ல வந்துட்டு இருக்கான். இவங்க தாண்டி வெளியே போனப்பறம் அவன் கடல் கூட வந்துட்டு இருக்கான். நடு கடல் என்ன செய்யுது, அவன் கடலை க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஃபிரோட நடுக்கடலை அல்லாஹ் என்ன செய்யறான், அழிக்க வைக்கிறான். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அரண்மனையில் இந்த ஃபிரோட நடுக்கடலுக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே போட்டு அந்த இடம் அவங்க அப்பா லொக்கேஷன் எதுக்கு, அப்பாயிண்டட் டைம் அப்பாயிண்டட் லொக்கேஷன் எதுக்கு, ஃபிரௌனுடைய அழிவுக்கு. அல்லாஹ் அதனால என்ன இலக்கி கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ் யாரை எங்கே கொண்டு மூத்தா போகணுமோ அது நடுக்கடலாக இருந்தாலும் நான் கரெக்டாக மாளிகை இருந்து கூட்டி கொடுத்து கரெக்டாக நடுக்கடலில் விடுவோம். இது அவன் லொக்கேஷன் மூத்தா போகிறது. அதே மாதிரி அந்த லொக்கேஷனை கொண்டு வந்து மூழ்கும் பொழுது அவன் சொன்ன பிறவன் பூரா பூசாவுடைய ஆறுடைய ரப்பை நான் ஈமான் கொள்கிறேன். அப்போ சொல்லப்படுகிறான், இவ்வளோ நாளும் நீ மறுத்த, இப்போமா ஈமான் சொல்கிறேன், நான் முடியாது ஈமான்லாம் அக்செப்ட் இல்லை என்று சொல்ல போகிறதே பாருங்க. இப்போ இதுக்காக சில ஹதீஸ்கள் சில விளக்கங்கள் இருப்பதை நம்ம பார்க்கணும் சரியா. அப்போ அவன் ஃபிரௌன் இந்த இதோடு அழிக்கப்படுகிறார், மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டு வெற்றிகரமாக அந்த முகம் போயிட்டாங்க. போன பிறகு இந்த பனீஸ்வரர் மக்களோட வந்து அந்த பிரச்சனை, அது ஒரு சப்ஜெக்ட் இன்ஷால்லா ஒரு டைம் நம்ம பேசுவோம், நம்ம அதுக்குள்ள தயாரிப்பு செய்து இன்ஷால்லா நம்ம ஷேர் பண்ணிக்கொள்வோம். அவங்க போனாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்ட பகுதியில் ஏன் பிரவேசிக்க முடியலை, என்னென்ன பிரச்சனையை இஸ்ரவேல் மக்கள் சந்தித்தார்கள், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எப்படி முடிவு வந்தது அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறு இஸ்ரவேல் மக்களுடைய பேக்ரவுண்ட் எப்படி,
யூதர்களுடைய சிந்தனை ஏன் இப்படி இருக்குது, அவங்க ஏன் இப்படி வந்து எல்லா வகையிலும் வழிகிட்டு அதாவது அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளான மக்களா இருக்கிறாங்க, இப்படிங்கிற விஷயத்தையும் அதுல இருந்து மனிதனா சில அடிப்படைகளை வழங்கிக் கொள்ள முடியும். அதை இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லாஹ் தௌஃபிக் தந்தான் என்று சொன்னா நம்ம சமயத்துல பார்ப்போம். நம்ம கதையை தொடர்ந்து எதுக்குன்னு சொன்னா, இந்த புது வருடத்துல ஆஷுராவுடைய நோன்பு பிடிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னவென்று சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் வந்து காப்பாற்றப்பட்டார்கள், அந்த காப்பாற்றப்பட்ட அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக மூசா அலைஹிஸ்ஸலாமும் நோன்பு இருந்தார்கள். அந்த நினைவுல நாங்க இருக்கிறோம் என்று அந்த யூதர்கள் சொன்னார்கள். ரசூல் என்ன சொன்னாங்க, உங்களை விட மூசாவுக்கு நாங்க அதிக பாத்தியதைப்பட்டவர்கள், நாங்க தான் அதிக உரிமைப்பட்டவர்கள், உன்னை விட மூசா யாரு க்ளோஸ், நாங்க அப்ப நாங்க பிடிப்போம் நோம்பு அப்படின்னு பிடிச்சாங்கன்னு சொன்னோம். அந்த வகையில் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு வரலாறை பார்ப்போங்கிறது. அதுல இந்த செகண்ட் ஹாஃப்ல இந்த சூனிய பிரச்சனை வேற வந்ததுனால சரி மொத்தமா இந்த வரலாறை பார்க்கின்ற பொழுது இது சம்பந்தமான ஒரு பின்னணி ஒரு வரலாறு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்க குரான்ல பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம சூரா சூரா ஷோரால இருந்து கொஞ்சம் வசனங்களை பார்த்தோம், சூரா தாஹாவில இருந்து கொஞ்சம் வசனங்களை பார்த்தோம். இந்த ரெண்டு சூறாவிலையும் மட்டுமே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஸ்டோரி வரிசையா சொல்லப்படும். ஒரு வசனத்தை தொடங்கினீங்கன்னு சொன்னா அப்படியே கிட்டத்தட்ட பல வசனங்கள் தொடர்ச்சியா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சொல்லப்படுகிறது அப்படிங்கிற பாக்குறோம். அப்ப அல்லாஹ்வும் தொடர்ச்சியா அப்படி வரலாறு சொல்வதன் மூலமாக நமக்கு அதுல படிப்பினைகள் இருக்கிறது, அந்த படிப்பினை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த படிப்பினையின் அடிப்படையிலே நம்ம இந்த வரலாறுகளை படிக்க வேண்டும். அப்படி படித்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் தஆலா இதில் படிப்பறை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு தம்மை தௌஃபிக் தந்தர வேண்டும். வாஹி தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. We make peace a symbol of ours. In the name of peace we gather here now. Oh Lord, please make these days of ours on this earth filled with peace. Peaceful, peaceful, peaceful peace. Peaceful, peaceful, peaceful peace. Salamun, 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 salam. Salamun, 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 salam. Salamun, 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 salam. Salamun, 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 salam.